தத்சாம் சகலசோதி கல்பவ்ருக்ஷம் ஸ்ரீவாசலக்ஷ்மணசூரிசுதம் சுஷீலம் ஸ்ரீவாசசம்யமி குரோஃப் பதாப்தபிரங்கம் ஸ்ரீராகவாதிகுருமன்மகமாசிரயாமி ஸ்ரீசைலவம்சோத்பவ சோமயாதி நாராயணாரியாப்தசமஸ்தபோதம் தத்பௌத்திரமீடே வரதார்யசோமம் ஆட்யம் குணைரியஜ்ஞவராஹவர்யம் ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரியஃ கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். மனோஜமம் ஆருதுதுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. துயரமே தரு துன்ப இன்ப வினைகளாய் அவையல்லனாய் உயர நின்றதோர் சோதியாய் உலகேழு உண்டு மெண்டான் தன்னை அயரவாங்கு நமந்தமர்கரு நெஞ்சினை அச்சுதன் தன்னை தயரதற்கு மகன் தன்னையன்றி மற்றிலேன் தஞ்சமாகவே சோகம் தவிர்க்கும் சுருதி பொருளொன்று சொல்லுகின்றோம் நாகந்தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம். ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பேரிய ஓர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே. ராமாவதாரம் நேத்திக்கு ஆச்சு. இதில் அவதார ரகசியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பெருமாள் நேத்திக்கு அவதாரம் பண்ணார், பிறந்தாருன்னு வச்சுப்போம். பிறந்தாருன்னா அவரோட பிறப்புக்கும் நம்மளோட பிறப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவர் நம்மளை மாதிரி பிறக்கிறாரா இல்லை அவருக்கு ஸ்பெஷலாக எதாவது இருக்கா அப்படின்னு. முதல்ல ராமன் கர்ப்பவாசம், வயிற்றில் இருக்கிறதே 12 மாதம். நாமெல்லாம் 10 மாதம் இருப்போம், 10 மாதத்துக்கு குறைச்சலாக வேணா இருப்போமே தவிர 10 மாதத்தை தாண்ட மாட்டோம். அதுலேருந்தே நாமெல்லாம் வந்து சாதாரணமாக பெருமாள் 12 மாதம் இருக்கிறதுலேருந்தே அவர் பெருமாள். அவர் வந்து நம்மளை மாதிரி இல்லை, சூப்பர் நேச்சுரல்ன்றது தெரியுது. சரி, ராமாவதாரத்தில் மட்டும்தான் இப்படி 12 மாதமா அப்படின்னு கேட்டால் இல்லை, கிருஷ்ணாவதாரத்துலையும் அதை பெரியாழ்வார் சொல்கிறார். 12 திங்கள் வயிற்றில் கொண்ட பாங்கினால், 12 திங்கள்னா 12 மாதம், 12 மாதம் கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணனும் 12 மாதம் கர்ப்பத்தில் அவ அம்மா கர்ப்பத்தில் இருக்காருன்றது தெரியுது. சரி, ராமர் கிருஷ்ணர் மாத்திரம்தான் இப்படி இருப்பாளா அப்படின்னு கேட்டால் இல்லை, ராமன் கிருஷ்ணன் மாதிரி அவதாரம் பண்ண சுவாமி தேசிகன் 12 வருஷம் கர்ப்பவாசத்தில் இருந்தார் அப்படிங்கிறது சுவாமியோட சரித்திரத்திலேன்னு தெரியறது. இதெல்லாம் ஏன் இருக்கணும் அப்படின்னா, அவள் நம்மளை மாதிரி கிடையாது, நம்மளை மாதிரி சாதாரண மனுஷா மாதிரி தான் இருப்பாள், ஆனால் அவள் சாதாரண மனுஷா கிடையாது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இந்த 12 மாதம் கர்ப்பவாசம், 12 வருஷ கர்ப்பவாசம்ன்றதெல்லாம். அதே மாதிரி பெருமாளுடைய பிறவியை பிறப்புன்னு சொல்லலாமா, அவர் அவதாரம் பண்ணார்ன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறச்சே அதுக்கு நம்மாழ்வார் சொல்கிறார், பிறந்தவாரும் வளர்ந்தவாரும். கிருஷ்ணன் பிறந்தான் வளர்ந்தான் அப்படி நினச்சிட்டே இருந்தார். இந்த பாசுரம் பாடினோடனே திருப்பி மூர்ச்சையாகிட்டார். 6 மாதம் பெட்ரிடன் அப்படின்னு சொல்கிறாளே, அந்த மாதிரி நிலைமை தான். ஏன் அப்படின்னா, பெருமாள் பேர்பட்ட சர்வேஸ்வரன் நம்மளுக்காக, நம்மளை ரட்சணம் பண்ணுறதுக்காக பிறவிங்கிறத மனுஷ பிறவி எடுக்கிறானேன்னு நினச்சிருந்தார். அதை நினச்ச உடனே நம்மாழ்வாருக்கு மூர்ச்சை ஆகிட்டார். 6 மாதம் அந்த மாதிரி 3 இடத்துல திருவாய்மொழி பாடுறச்சே மூர்ச்சையாகிட்டார்னு சம்பிரதாயத்தில் சொல்கிறார். அதே மாதிரி ஆண்டாளும் உருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு சொல்லி பிறந்துன்னு தான் சொல்கிறா. அப்போ இவனும் சாதாரணமாக நம்மளை மாதிரி தான் பிறக்கிறான் போல இருக்குன்னு நம்ம நினச்சிப்போம். அது கிடையாது. அவனோட பிறப்போட காரணம் என்னன்னா, பிறவாமை தந்திட தானே பிறக்கும் பெருமைகளும் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையை ஒரே ஒரு ஒரு அத்தியாயத்தையும் ஒரு பாசுரமாக தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்கார். தமிழாக்கம்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்மெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு. 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில் பகவத்கீதை. அது நம்மளுக்கு எதாவது தெரியுமான்னா தெரியாது. அப்போ தமிழில் சொன்னான்னா அது புரியும். இப்போது அப்போ என்ன சொல்கிறார், இந்த கிருஷ்ணன் சொல்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறார் தமிழில். பிறவாமை தந்திட, யாருடைய பிறவாமைனா பிறப்பில்லாத தன்மை. யாருக்கு? நமக்கு. நாமெல்லாம் திருப்பி திருப்பி பிறந்துகிட்டே இருப்போம். ஆதிசங்கர் என்ன சொல்கிறார், புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே சயனம்னு பிறந்துகிட்டே இருப்போம், செத்து போயிட்டே இருப்போம், திருப்பி பிறந்துகிட்டே இருப்போம், செத்து போயிட்டே இருப்போம். அது ஒரு சைக்கிள் மாதிரி சுற்றிகிட்டே இருக்குது. அப்போ இந்த சைக்கிள்லேருந்து நாம் விடுபடணும். ஆஃபீஸ் போனால் கூட வாரத்தில் 5 நாளோ 6 நாள் போகிறோம், 1 நாள் வீக் ஆஃப் எடுத்துக்கிறோம், லீவுன்னு சொல்லி 1 நாள் எடுத்துக்கிறோம், 1 நாளோ 2 நாளோ. அப்போது
கொஞ்ச நாள் போக வேண்டியதுதான், 60 வயசு வரைக்கும் போக போகிறோம் ஆஃபீஸுன்ற ஒரு இடத்துக்கு, அதுக்கே நாம் வாரத்துக்கு 2 நாள் லீவ் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஆத்மாவுக்கு நாம் இத்தனை யுகமாக பிறந்துகிட்டே இருக்கோம், செத்து போயிட்டே இருக்கோம், பிறந்துகிட்டே இருக்கோன்றப்ப இந்த ஆத்மாவுக்கு என்ன ரெஸ்ட்டு அப்படின்னா, பகவான்கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டா திருப்பி பிறக்க மாட்டோம் அப்படிங்கிறது தெரியறது. அதுக்காக பெருமாள் வந்து தானே அவதாரம் பண்ணுறான். அப்படி கிருஷ்ணனா ராமனா அவதாரம் பண்ணானா, அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பெருமாள் பிறக்கிறாராம். நம்ம பிறவிங்கிறது கர்மாதீனம், நாம் போன ஜென்மத்தில் என்ன புண்ணிய பாபங்கள்லாம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த பிறவியில் சுகம் துக்கம்லாம் அனுபவிப்போம். பெருமாளுக்கு கர்மாதீனம்லாம் கிடையாது, அவனே இச்சா இச்சான்னா விருப்பப்பட்டு அவன் விருப்பத்தினால அவன் பிறப்பான். எப்படின்னா, எனக்கு இப்போ அவதாரம் பண்ணோன்னு தோன்றதுன்னு நினச்சான்னா சங்கல்பிச்சுட்டான்னா பிறந்துடுவான். அந்த மாதிரி பெருமானுடைய ஒரு பிறவின்றது. நம்மளுடைய பிறவியில் நம்மளுக்கு அழுக்கு உடம்பு, எச்சில் வாய் அப்படின்னு உடம்பே தேகமே ரொம்ப அழுக்கான தேகம். பெருமாளுக்கு அப்படியான்னு கேட்டால், பெருமாள் பிறந்தாலும் பெருமாளுடைய திவ்ய திருமேனி அப்படியே தான் இருக்குமா, அப்ராகிருதமாகவே தான் இருக்குமா. அவர் மூலவர் இப்போ பெருமாள் உள்ளே எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான், அவருக்கு வேர்க்காது, பசி தாகமெலாம் இருக்காது. ஆனால் மனுஷன் உடம்பில் இருக்கிறச்சே அந்த மாதிரி பாவலாலாம் பண்ணுவாரே தவிர, அவருக்கு இந்த தனி பசி தூக்கம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது பெருமாளுக்கு. அதை கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறச்சே, பகூரிமே வியதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுன, தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப அப்படின்னு சொல்லி, நானும் நிறைய பிறவி பிறந்திருக்கேன், நீயும் நிறைய பிறவி பிறந்திருக்க, ஆனால் உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னா, நான் போன தரம் மத்ஸ்யாவதாரம் பண்ண விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கும், நிசிம்மாவதாரம் பண்ணுற விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கும், உனக்கு அப்படி கிடையாது. நீ போன தரம் என்னவா பிறந்தன்றது எனக்கு தான் தெரியுமே தவிர உனக்கு தெரியாது. நீ போன ஜென்மாவில் புழுவாக பிறந்திருக்கலாம், பாம்பாக பிறந்திருக்கலாம், நாயாக பிறந்திருக்கலாம், பன்னியாக பிறந்திருக்கலாம், இல்லை மனுஷனாகவே பிறந்திருக்கலாம், அதெல்லாம் உனக்கு தெரியாது. இந்த ஜென்மாவில் நடந்த சின்ன குழந்தையாக நீ இருக்கிறச்ச நடந்ததே கூட உனக்கு தெரியாது. அப்போது உன் பிறவிக்கும் என் பிறவிக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. நேற்றுக்கு பகவான் பிறந்த, பகவானுடைய பிறப்புங்கிறது நம்மளை மாதிரி பிறப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சுது. ராமன் அவதாரம் ஆச்சு. 13ஆம் நாள் அதித்யைகாதசாகம் து நாமகர்ம ததா கரோத் ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகையை சுதம். கௌசல்யக்கு பிறந்த குழந்தைக்கு ராமன் அப்படின்னு பேர் வச்சாராம். பேர் வைக்கிறதெல்லாம் க்ஷத்ரியாளுக்கு அவ ஆச்சாரியன்தான் பேர் வைப்பாளாம், அவாத்து குலகுரு யார் இருக்காளோ அவா தான் பேர் வைப்பா. அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு பேர் வச்சது கர்காச்சாரியன்னு சொல்லி, வசுதேவனுக்கு யார் ஆச்சாரியனாக இருக்காரோ அவர் தான் வந்து பேர் வச்சார் அப்படிங்கிறது தெரியறது. சரி, ராமன் அப்படின்னு ஏன் பேர் வச்சார் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் சொல்லலை, ஆனால் காளிதாசன் சொல்கிறான் ரகுவம்சத்தில், ராமயித்யபிராமேன வபுஷா தஸ்ய சோதிதா நாமதேயம் குருச்சக்ரே ஜெகத் பிரசம மங்களம். இந்த ராமன் அப்படின்னு ஏன் பேர் வச்சாருன்னா, அந்த குழந்தை தொட்டிலில் வச்சிருக்கான் அந்த குழந்தைய, அதை கிட்டக்க போய் வசிஷ்டர் பார்த்தாராம், அந்த ராமனோட திருமேனி இருக்கே அந்த குழந்தையோட உடம்பு அதுவே சொல்லித்தான் அந்த வசிஷ்டர்கிட்ட, எனக்கு ராமன்னு பேர் வை, ராமன்னு பேர் வை அப்படின்னு. ஏன் அப்படி சொல்லித்தின்னா, அவ்வளோ அபிராமம்னா அழகு, அந்த குழந்தையோட சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தையோட உடம்பு இவரை தூண்டித்தான், இந்த குழந்தைக்கு ராமன்னு பேர் வை, ஏன்னா நான் அவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். அதே மாதிரி கிருஷ்ணன் அப்படிங்கிற பேருக்கும் ராமன்ற பேருக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. கிருஷ்ணனில் இஷ்ஷி கிஷ்ஷெல்லாம் சொல்லணும், கிரு கிருலாம் சேர்த்து, அது கொஞ்சம் கஷ்டமான பேர். ஆனால் ராமா அப்படிங்கிற பேர் ரொம்ப ஈஸியான பேர், எல்லார் வாயிலையும் வர பேர். அந்த மாதிரி ஒரு ஈஸியான பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வசிட்டர் ராமன் பேர் வச்சார். அதே மாதிரி இந்த ராமநாமங்கிறது தாரக நாமான்னு சொல்கிறான், நம்மளை இந்த சம்சாரத்துலேருந்து காப்பாற்றிடும், சம்சாரத்தில் திருப்பி பிறவாமி தந்திட பெருமாளே இந்த ராமநாமாவை நம்மளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த ராமநாமாவை ஆவர்த்தி பண்ணி அந்த ராமநாமாவை அனுபவித்து பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அடுத்தது பிறவி அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறதுனால ராமநாமான்னு வச்சார். சரி, கைகேயி குழந்தைக்கு பரதன் பேர் வச்சார். ஏன் பரதன் அப்படின்னு பேர்னா, பரத இது ராஜ்யஸ்ய பரணாத்து அப்படின்னு சொல்லி, இவன் தான் நாளைக்கு ராஜ்யத்தை தாங்க போகிறான், இவனுக்கு தான் அந்த ராஜ்யம் வந்து பரணம் பண்ண, பரணம்னா தாங்கிறதுன்னு பேர். அந்த ராஜ்ய பரணத்தை பரதன் தான் பண்ண போகிறான்றதுனால இவனுக்கு பரதன் அப்படின்னு பேர். அதே மாதிரி லக்ஷ்மணனுக்கு ஏன் லக்ஷ்மணன் பேர்னா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான்னு சொல்லி, லக்ஷ்மி சம்பன்னன் கைங்கரிய செல்வம் இவனுக்கு மிகுதியாக ஜாஸ்தியாக இருந்ததான் மற்ற பேரை காட்டணும், அதனால இவனுக்கு லக்ஷ்மணன் பேர். சத்ருகனன் அப்படின்னு ஏன் பேருனா, நித்திய சத்ருக்கள்னு நம்ம உடம்புலேயே 5 பேர் இருக்கா, யாருவா அப்படின்னா,
செவி வாய் கண் மூக்கு உடல் அப்படின்ற இந்த அஞ்சு இந்திரியங்கள் நம்மளை விஷய வாசனையிலே ஈடுபடுத்தும். இத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கீங்க, இங்கோ மீதி பேர்லாம் வரல. ஏன்னா அவளை கண்ணுங்கிற இந்திரியம் சீரியல் தான் பார்க்கணும்னு உட்கார வச்சுட்டு ஆத்துலேயே. அந்த மாதிரி நீங்கள்லாம் இல்லை. அதே மாதிரி மீதி பேருக்கு சினிமா பாட்டு கேட்கணும்னு காது அவளை இழுத்து வேறு விஷயத்தை தள்ளிடும். அந்த மாதிரி இந்த அஞ்சு இந்திரியத்தையும் ஜெயிச்சவரான் சத்ருகுணன். அதனால இவருக்கு சத்ருகுணன் சத்ருகுணம் நித்திய சத்ருகுணா நித்தியமான சத்ருக்கள் இவ அஞ்சு பேர். இவ அஞ்சு பேரையும் ஜெயிச்சவர் அப்படிங்கிறதுனால சத்ருகுணன் அவருக்கு பேர் வச்சா. இவ நாலு பேருன்னா குழந்தையிலேருந்து நாளொருமேனியும் முழுதொரு வண்ணமாக வளர்றா. வசிஷ்டர்கிட்டே வேதாத்தியனம் சாஸ்திராத்தியனம் வில் வித்தை குதிரை ஏறுதல் போர் வித்தைகள் எல்லாத்தையும் கற்றுக்கிறா. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே நாலு பேர் இல்லையா மொத்தம், அதில் ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து ஏற்பாடும். பால்யாத் பிரபுத்தி சுஸ்னிக்தா லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனஹான்னு சொல்லி குழந்தையிலேருந்தே ராமன் லக்ஷ்மணன் ஒரு ஜோடி, பரதன் சத்ருகுணன் ஒரு ஜோடி, இவா ரெண்டு பேரும் இப்படி தான் ஜோடியாகவே சுத்தின்னு இருப்பாடும். நச்சதே நவினா நித்ரான் லபதே புருஷோத்தமஹா. ராமனன் அண்ணா வசதியான இந்த கிங் சைஸ் பெட்டுன்னு சொல்கிறாளே, அந்த பெட்டில் போட்டு தூங்க பண்ணாடாம் கௌசல்ய. பெருமாள் தூங்கவே மாட்டேங்கிறாராம். என்னடா இது, பெட்டில் இரும்பு இரும்பு இருக்கா, குழந்தைங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குறா. ஒன்றுமே ஃபஸ்ட் கிளாஸ் பெட்டாக இருக்குது எல்லாம். அந்த பெட்டில் படுத்துட்டாலும் ஏன் பெருமாள் தூங்க மாட்டேங்கிறார், சரி ஏதானே உடம்பு வலியா என்ன, எல்லா டாக்டரையும் கூட்டின்னு வந்து பார்க்குறா. பெருமாள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கார், அவருக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்புறமும் ஏன் அழுதுகிட்டே இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. சுமித்ரா வந்தா, சுமித்ரா வந்து தன்னோட லக்ஷ்மணனை வந்து பெருமாள் பக்கத்தில் உட்டாடம், அதாவது ரெண்டு குழந்தையும் சேர்ந்து ஒரே மேட்டையில் இருக்கிற மாதிரி உட்டாடம் தொட்டு இல்லை. அப்போ சுமித்ரா கொண்டு வந்து லக்ஷ்மணனை இப்போ பெருமாள் பக்கத்தில் விட்ட உடனே பெருமாளுக்கு அழுக நின்றுட்டான். அதே மாதிரி தூங்கவும் தூங்கிட்டாரான். ஏன் அப்படின்னா லக்ஷ்மணர் ஆதிசேஷனுடைய அம்சம்னு சொல்லுவா. பெருமாள் சீவைகுண்டத்துலேருந்து அவதாரம் பண்ணியிருக்கார். என்னதான் ஒரு கிங் சைஸ் பெட்டு இல்லை ஹம்சதூடிகா மஞ்சத்திலேயே தொட்டில் இட்டாலும் தன்னோட படுக்கை இது பெட்டு, அது ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் இல்லாததுனால பெருமாளுக்கு தூக்கம் வராது. அதனால லக்ஷ்மணன் பக்கத்தில் போட்டாருன்னா அவர் நன்னா தூங்குவார். அதே மாதிரி தான் பரதன் சத்ருகுணன் இல்லைன்னா பரதனுக்கு தூக்கம் வராது. அதே மாதிரி நிஷ்டமன்ன முபானி தம் அஷ்னாதி நகி தம்பினா, நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக ஊத்துக்குழி வெண்ணெயை காய்ச்சி நல்ல நெய் சாதத்தில் போட்டு பருப்பு சாதத்தை பிசைஞ்சு பப்பம் பெருமாளுக்கு ஊட்டுவாடா. கௌசல்ய தங்க பாத்திரத்தில் தங்க ஸ்பூனை வச்சுட்டு ஊட்டுவாடா. ஊட்டினா கூட பெருமாள் சாப்பிட மாட்டார். லக்ஷ்மணன் பக்கத்தில் இருந்து லக்ஷ்மணனுக்கு ஊட்டிட்டு ராமனுக்கு ஊட்டினாதான் பெருமாள் சாப்பிடுவார். ஏன்னா பாகவத சேஷம் முக்கியம் அப்படின்றதுனால பாகவதாளுக்கு பெருமாள் மரியாதை பண்ணி அப்படி சாப்பிட்டாரா. ஏன் அப்படின்னா லக்ஷ்மணன் சென்றால் முறையாம் இருந்தால் சிங்காசனமாம் அப்படின்னு சொல்லி பெருமாள் நடந்தார்னா பெருமாளுக்கு கொடை மாதிரி இருப்பாரா. லக்ஷ்மணன் இருந்தால் சிங்காசனம், பெருமாள் உட்காந்துட்டார்னா சிம்மாசனமாக மாறிடுவாராம். நின்றால் மறுபடியும் பாதுகையாயிடுவாராம் பெருமாள் நின்றார்னா. அந்த மாதிரி லக்ஷ்மணனுக்கு விசேஷமாக சொல்கிற ஆதிசேஷனுக்கு இப்படி எல்லாரும் நிம்மதியாக அவாவா ஆற்றுல இருந்துட்டுருக்கா. லக்ஷ்மணர் ராமன் பரதன் சத்ருகுணன் நாலு பேரும் அவள் அப்பாவோடையும் அம்மாவோடையும் சந்தோஷமாக இருந்துட்டுருக்கா. இப்படியே இருந்துட்டுருந்தா கதை போகாத. மேலே வந்தார் ஒருத்தர், ஒரு தாடி ஒரு முனிவர் வந்த அவள் ஆற்றுக்கு தசரதநாத்துக்கு வாசலில் நின்றுட்டு அவள் காவல்கா வாட்ச்மேன் இருப்பாடோ இல்லையோ தசரதனோட அரண்மனையில், அந்த அரண்மனையில் போய் விஸ்வாமித்திரன் வந்திருக்கேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறார். அவரை பார்த்தாலே அவர் கண்ணுலேருந்து தீப்பொறி பறக்கிற மாதிரி மகா தேஜஸ் அந்த விஸ்வாமித்திரன்ற முனிவருக்கு. அந்த ரிஷி வந்திருக்கார். வந்த உடனே வந்தாருன்றதை போய் இந்த வாசல் நிற்கிற காவலாளி ராஜா கிட்ட சொன்னால், ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஓட்டமான ஓட்டம் ஓடுற வாசலுக்கு தானே போய் அர்க்யபாத்தியம் பூர்ண கும்பத்தெல்லாம் கொடுத்து அவரை அழைச்சிட்டு வந்து சொல்கிறார். அதே சர்க்கத்திலே இந்த பிறந்த ராமாவதார சர்க்கத்திலே தசரதர் வந்து ராமனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுமே, இவனுக்கு ஏற்ற மாதிரியான பொண்ணு அமையணுமேன்றதை யோசிச்சாருன்றதையும் வால்மீகி சொல்கிறார். அதனால் சுவாமி சொன்னார் முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி அந்த சுவாமி சொல்கிறச்சே, கல்யாண விஷயம் கூட பாலகாண்டத்திலேயே வருது. பெருமாள் பிறந்த உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு அப்படிங்கிறது வால்மீகியே 18 சர்க்கத்திலேயே சொல்லியிருக்காருன்றது பெரிய விஷயம். அடுத்தது இந்த விஸ்வாமித்திரர் வந்த உடனே வெல்கம் அட்ரஸ் இந்த முகவுரி கொடுப்பாளர்கள் அந்த மாதிரி தசரதன் பேசுகிறார். யதாமிருதஸ்ய சம்பிராப்தி யதா வருஷ மனோதகே யதா சதுசதாரேஷு புத்திரஜன்மா அப்ரதஸ்யச்ச அப்படின்னு. அமிர்தம் கிடச்சதுன்னா செத்து போகிற வாளுக்கு அமிர்தம் கிடச்சதுன்னா எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுமோ அந்த சந்தோஷம் நீர் வந்ததில் எனக்கு ஏற்பட்டிருக்கு. யதா வருஷ மனோதகே மழையே பெய்யலை, மழையே பெய்யாத ஒரு ஒரு இடம் அஞ்சு 5-10 வருஷமாக மழையே இல்லை அப்படிங்கிறப்போ
ரொம்ப மழை பெஞ்சதுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாளோ அந்த ராஜா. அந்த மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்ததில். யதா சதுருஷதாரேஷு புத்திர ஜென்மா அப்பிரதசித, குழந்தையே பிறக்கல, 10 வருஷமாக ஏறாத கோவில் கிடையாது, வேண்டாத பெருமாள் கிடையாது, பிறக்கவே இல்லை. ஆனால் திடீர்னு பகவத் அனுகிரகத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவாளோ, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு நீங்கள் இங்கே இன்றைக்கி வந்ததில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு வரவழைக்கிறார் விஸ்வாமித்திரரை. விஸ்வாமித்திரர் சொல்ல, சதுசம் ராஜசார்தூல தவேதத் புவினான்யதா அப்படின்னு சொல்லி, நீ தான்ப்பா இந்த மாதிரி வெல்கம் பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே தசரதன் கேட்குற, உங்களுக்கு என்ன நான் பண்ணணுமோ பண்ணி கொடுத்துட்றேன். முதல்ல வாக்கு கொடுத்துட்டேன், முதல்ல அவர் என்னத்துக்கு வந்தாருன்னே தெரியாது. இக்ஷ்வாகு வம்சத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் என்னென்னா முதல்ல வா கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது கொடுத்து அவளுக்கு பண்ணிடணும், ஹெல்ப் பண்ணணும்ன்ற டெண்டன்சி ஜாஸ்தி அவளுக்கு. பரோபகாரிகளாக இருப்பாள், ராஜாவாக இருக்கிறதுனால அவளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருப்பாள். அதில் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்திருக்கேன்னா எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டா. வாக்கு கொடுத்துட்டான்னா வா பிராணனே போனாலும் வாக்கு தான் அவளுக்கு முக்கியம். அப்படி ரகுகுல ரீதி சதாச்சலியாயி பிராணு ஜாய் பர் வச்சன ஜாயின்னு சொல்லி, பிராணன் விட்டால் கூட உருவா தான் சொன்ன வார்த்தையை மீறமாட்டான். அப்போ விஸ்வாமித்திர ரொம்ப சந்தோஷப்பட்டு, உன்னால் தான்ப்பா இந்த மாதிரி பேச முடியும், ஏன்னா நீ வசிட்டர்கிட்ட வாசிச்சிருக்க, வசிட்டர் உங்கள் குலகுருவாக இருக்க, அவர்கிட்ட படித்தா உனக்கு இவ்வளோ பண்பு இருக்க தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்கிறார். நான் சரி வந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறார் விஸ்வாமித்திரர். எதுக்காக நான் வந்திருக்கேன்னா, அதிராத்திரம்னு ஒரு யாகம் பண்ணுறேன், அந்த யாகத்துக்கு விக்னங்கள் அதாவது அப்டக்கிள்ஸ் நிறைய இருக்குது. என்ன அப்படின்னா, ராட்சசாள் வரா வந்து யாகம் முடிகிற சமயத்தில் அந்த யாகத்தில் எலும்பு ரத்தத்தெல்லாம் கொட்டிட்டு போயிடுறா அந்த அக்னியில், அந்த யாகம் வேஸ்ட்டாக போயிடுறது. முதல் நாள் இது அதிராத்திரம்ன்றது 12 நாள் பண்ண வேண்டிய யாகம், கடைசி நாளில் வந்து கொட்டிட்டு, துவாதசாக வாஜபேயம்னு வாஜபேயம்னு ஒரு யாகம், அதிராத்திரம்னு இதெல்லாம் யாகத்தில் ஒரு ஒரு பேர். இந்த யாகம் பண்ணுறச்சே 7 நாள் 8 நாள் யாகம் இது, அந்த யாகத்தில் கடைசி நாளில் வந்து முடிச்சுட்டு போயிடும். அப்புறம் முதல் 7 நாள் பண்ண யாகம் சிரமப்படுறது, வேஸ்ட்டாக போயிடுறது அப்படின்னு சொல்கிற. சரி நான் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு தசரதர் கேட்குற. உடனே ஸ்வபுத்திரம் ராஜசார்தூல ராமம் சத்யபராக்கிரமம் காக்கபக்ஷ தரம் சூரம் ஜேஷ்டம்மே தாத்து மருகசி அப்படின்னு சொல்கிற. எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் தான் பண்ணணும், உன் பையன் அப்படின்னோடனே தசரதருக்கு அப்படியே மூஞ்சி மாறுறது. சரி பையன்னா 4 பேர் இருக்கா, 4 பேரில் எவனையாவது கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சார். ராஜசார்தூல ராமம் அப்படின்னு சொல்லிட்டார். ஐயோ ராமனா, ராமன் எது கேட்குறாரு இவர் அப்படின்னா, காகபக்ஷ தரம் சூரம், ராமன் குடுமி அழகாக இருக்குமா, எஸ்கட்டு கட்டு பெருமாள் வந்து குடுமி 3 முறை சுழன்று இருக்குமா இந்த முடியெல்லாம். அவ்வளோ அழகான குடுமியை பார்த்துட்டு ஏமாந்துட்டார் விஸ்வாமித்திரர். ஆஹா இவ்வளோ அழகாக இருக்கானே குடுமி, இந்த அழகான குடுமி வச்சுருக்கானே, இந்த ராமன் தான் எனக்கு வேணும் என்னோடய யஜ்ய சம்ரக்ஷணத்துக்கு, யஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கு, யாகம் நன்னா விக்னம் இல்லாமல் நடக்கிறதுக்கு எனக்கு ராமன் வேணும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் தசரத்திரட்ட கேட்குறார். அதை கம்பன் சொல்கிறச்சே, தருவனத்துள் யானியற்றும் தவவேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று அடை காம வெகுடு என. 2 பேர் வந்து விக்னம் பண்ணுறா, யார் அப்படின்னா மாரீச்சன் சுபாகு அப்படின்னு 2 ராட்சசாள் தான் பிரதானமாக வந்து ஒரு கேங்கை கூட்டின்னு வரா, அந்த கேங்கை கூட்டின்னு வந்து டார்ச்சர் பண்ணுறா என்ன. அது அவளுக்கு எப்படி கம்பன் உவமை கொடுக்குறான்னா, தபஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் 2 விஷயம் எதிரியாக இருக்கும், என்னென்னா காமம் குரோகம், ஆசைன்றது ஒன்று கோபம்ன்றது ஒன்று. இந்த 2 விக்னம் வரா மாதிரி இந்த மாரீசன் சுபாகு வரா அப்படின்னு சொல்கிறார். அதில் நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்து விதி. கரிய செம்மல்னு கம்பன் அழகான பதம் ராமனுக்கு, ராமன் வந்து கருப்பான கலர், ஆனால் தங்க ரேக்கில் ஜொலிப்பார். எப்படி அப்படின்னா, கருப்பாக இருக்கிறவாடே நல்ல கருப்பாக இருந்து தங்கமானவர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ராமன் ரொம்ப பிரைட்டாக தேஜஸோடு இருப்பாராம். அந்த கரிய செம்மல் ஒருவனை கொடுத்துரு எனக்கு அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே இது எப்படி இருந்தது தசரதனுக்கு அப்படின்னா, மருமத்தின் எரிவேல் பாய்ந்த அப்படின்னு சொல்லி ஒரு ஆழமான புண்ணு இருக்குது, அந்த புண்ணில் சூடாக ஒரு வேலை கொண்டு குத்தினா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி இருந்தது தான் தசரதனுக்கு. உடனே மூர்ச்சையாகி திருப்பி எழுந்து பார்க்குற, என் ராமன் தான், ராமனால் தான்ப்பா இந்த காரியம் முடியும், எனக்கு ராமன் இல்லாத எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்கிறேன். நான் உனக்கு நிறைய விதமான ஸ்ரேயஸை பண்ணி வைப்பேன், ஸ்ரேயஸ்சாஸ்மி பிரதாசாமி பகுரூபம்ன சம்சயா, என் கூட வந்தால் நிறைய அஸ்திரசஸ்திரத்தெல்லாம் கொடுப்பேன் உனக்கு, நீ கவலையப்படாத, என் கூட அனுப்பு அப்படின்னு சொல்கிறேன். அது சொல்கிறது இல்லாத இந்த மூர்ச்சையாகிட்ட அருள் தசரதன் மயங்கி விழுந்திருக்க, அவரை பார்த்து நச்சபுத்திரகிருதம் ஸ்னேகம்
கர்த்துமஹசி பார்த்திவா அப்படிங்கிற பையன்கிட்ட இவ்வளோ ஸ்னேகம்லாம் வச்சுக்க கூடாதுப்பா, அதுவும் நீ ராஜா வேற, நீங்கள்லாம் எதுக்கு இருக்கீங்கோ ராஜாவா, நாங்கள்லாம் தப்பசு கிபஸ் பண்ணான்னா வந்து காப்பாத்துறதுக்காக தான் நீங்கள் இருக்கீங்கோ, நீங்களே உன் பையன் மேலேயே நீ இவ்வளோ அன்பு வைக்கக்கூடாது, நீ அதனால தயவுசெய்து உன் பையனை அனுப்பு அப்படின்னு சொல்ற. சொல்லி முடிச்சுட்டு ஒரு பெரிய லெக்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அஹம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏஜேமே தபசி ஸ்திதாஹ. எனக்கு தெரியும், இந்த ஸ்லோகத்துக்கு அப்படியே அர்த்தத்தை சொல்றேன். அஹம் வேத்மி, எனக்கு தெரியும், மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம், மகாத்மாவான ராமனுடைய சத்தியமான பராக்கிரமம் எனக்கு தெரியும். உனக்கு மட்டும்தான் தெரியுமா, வேற யாருக்கும் தெரியாதா அப்படின்னு கேட்டா, இல்ல உன் சபையிலேயே வசிஷ்டர் இருக்காரு அவருக்கும் தெரியும் இந்த விஷயம், ராமன் மகாத்மானும் சத்திய பராக்கிரமம்ன்றது. சரி, நீங்களும் நீரும் வசிஷ்டரும் ஏதோ பிளான் பண்ணி பொய் சொன்னாலும் சொல்லுவீங்க அப்படின்னு நீ நினைச்சுக்காத. ஏச்சேமே தபசிச்சாக, உன் சபையிலேயே பல முனிவர்கள் ரிஷிகள்லாம் இருக்காளே, அவளை கூட கேளு, அவளும் சொல்லுவா ராமன் யாரு, நீ மாத்திரம்தான் அவன் உன் பையன் உன் பையன் நினைச்சிட்டு இருக்க, ராமன் வேற 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 மாதிரியான ஆளுன்றது உனக்கு தெரியல இன்னும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றார். அகம் வேத்மி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னால என்ன அர்த்தம், உனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். இவருக்கு என்ன தெரியும், தசரதருக்கு என்ன தெரியாது அப்படின்னா, ராமன் பரபிரம்மம் பெருமாள் அப்படிங்கிறது விஸ்வாமித்திரருக்கு தெரியும், தசரதனுக்கு அது தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா, வில்லும் கையுமான நீ அறிய மாட்டாய், வில்லும் பானமும் வச்சுட்டு இருக்க ஒன்னால் அறிய முடியாது, புல்லும் கையுமான நான் அறிவேன், புல்லுன்னா பவித்திரம், பவித்திரம் போட்டு நாங்கள் ஜபம் பண்ணுறோமே எங்களுக்கு தான் அது தெரியும் அப்படிங்கிற. அது மற்றும் தலையும் முடியுமான நீ அறிய மாட்டாய், தலையும் ஜட்டையுமான நான் அறிவேன், சிம்மாசனத்தை போட்டுட்டு மக்குடத்தை தரிச்சுட்டு நீ உட்காந்துட்டு இருக்கப்பா உனக்கு அதெல்லாம் தெரியாது, நாங்கள் ஜட்டை போட்டுட்டு உபாசனம் பண்ணுறோம் எங்களுக்கு தான் ராமன் யாருன்னு தெரியும் அப்படிங்கிற. அப்புறம் புத்திரகாமேஷ்டி பண்ணுற உனக்கு தெரியாது ராமன் யாருன்னு, மோட்சகாமேஷ்டி பண்ணுற எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற. அடுத்தது சிம்மாசனத்தில் பெரிய கோல்டன் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டுருக்கோம் உனக்கு தெரியாது, தர்பாசனம் தர்ப்பத்தை கீழே போட்டுட்டு உட்காந்துக்கிறோமா எங்களுக்கு தான்ப்பா தெரியும் ராமன் யாருன்னு சொல்கிற. சரி என்ன தெரியும், தெரியும் தெரியுங்கிற என்னதான் உனக்கு தெரியும் ராமனை பற்றி, அவன் இத்தனை நாளாக நீ அவனை பார்த்ததே கிடையாது, இத்தனை நாளாக குழந்தையிலேருந்து நான் பார்த்துட்டுருக்கேன், எனக்கு தெரியாது உனக்கு என்ன தெரிஞ்சிடுது அப்படின்னு தசரதர் கேட்குறார். கேட்ட உடனே மகாத்மான்னு எனக்கு தெரியும், மகாத்மான்னா என்னன்னா ஊற்றமுடையாய் பெரியாய் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாளே, பெரிய அவன் பெரிய ஆளு அப்படின்றது எனக்கு தெரியும், பெரிய ஆள்னா என்ன பரமாத்மா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் அப்படிங்கிற வேத வாக்கியத்தை அப்படியே மாத்திர இந்த ராமாயணம் உபபிரமணம் பண்ணுறது, ராமம் சத்திய பராக்கிரமம் வேதாக மேதம் புருஷம் மகாந்தம்ன்றது அகம் வேத்மி மகாத்மானம் அப்படிங்கிற லைனுக்கு ஈக்குவலாக இருக்கு. அளர்த்தற்கரியாய் அளவிட முடியாதது அப்படிங்கிறது எனக்கு தெரியும்பா, வேற என்ன தெரியும்னா ராமன்னு தெரியும் அப்படின்னா, ரமந்தே யோகினோ யோகினானந்தே சிதானந்தே அப்படின்னு சொல்லி ராமன்னா யாருன்றது எந்த ரிஷிகள்லாம் ராமனை குறித்து தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ அப்பேற்பட்டவன் ராமன் எனக்கு தெரியும். அழகாலே நாட்டை விரட்டி திரிகிறவன், அழகு ராமனோட அழகு மற்றவாளெல்லாம் அப்படியே விரட்டுமா, ராமனை வந்து சேவி ராமனை வந்து சேவிப்போம் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்டவன் ராமன் எனக்கு தெரியும். சத்திய பராக்கிரமம் அப்படின்னு சத்தியமான பராக்கிரமத்தை உடையவன் ராமன் அப்படின்னு, சத்தியமான பராக்கிரமம்னா ஒரு காலத்துல இவனுக்கு பராக்கிரமம் இருக்கு, வயசானதுக்கு அப்புறம் இவனுக்கு அந்த பராக்கிரமம் இல்லைன்றது கிடையாது, எப்பயுமே சத்தியமான பராக்கிரமம் இவனுக்கு அப்படின்னு. சத்திய பராக்கிரமத்துக்கு இன்னொரு அர்த்தம் சதி அபராக்கிரமம், சத்துக்கள் இடத்துல அவனுக்கு பராக்கிரமம் இருக்காது, ஏன்னா அவன் அனுகிரகம் தான் பண்ணுவான், சத்துக்கள் சத்துக்கள்கிட்ட அனுகிரகம் தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அதை சுவாமி தேசிகன் சொல்றச்சே வைராக்கிய விஜித சுவாந்தைஹி பிரபத்தி விஜித ஈஸ்வரைஹின்னு சொல்ற. இந்த ஆச்சாரியாள் குருவெல்லாம் இருக்காளே, அவள் ரெண்டு விஷயத்த ஜெயிச்சிருக்காளாம். என்ன ரெண்டு விஷயம்னா, யாராலையும் ஜெயிக்க முடியாத ரெண்டு விஷயத்த ஜெயிச்சிருக்காள். என்னது அப்படின்னா, மனசை ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம், ஆத்துல சன் டிவியில சீரியல பார்க்காம இங்க வந்து உட்காந்து கதை கேட்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தான் அமையும், அந்த சில பேர்ல நாமெல்லாம் இன்னைக்கு பாக்கியசாலி, ஆனா நாம பத்து நாளும் வருவோமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது, திடீர்னு ஆத்துக்காரர்கள் பாப்பா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு கூட்டின்னு போனாருன்னா அங்கதான் போவோம், அதுதான் நம்மளுக்கு முக்கியமா இருக்கும். அந்த மாதிரி மனசை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதை இந்த ஆச்சாரியாள் ரவா ஜெயிச்சிருக்கா. சரி, இன்னொன்று ஜெயிக்க முடியாத வஸ்து என்னது அப்படின்னா, பெருமாள், பெருமாளை ஜெயிக்கிறதுங்கிறது முடியுமான்னு, முடியுமா யாரால அப்படின்னா ஆச்சாரியாளால் முடியும். எப்படின்னா பரன்யாசம் பிரபத்தி சரணாகத்தின்றத பெருமாள்கிட்ட பண்ணிட்டான்னா, பெருமாள் அவளுக்கு அடியே நீ என்ன கேட்கிறாரோ கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் கை கூப்பிட்டு ஆச்சாரியாள்கிட்ட நிற்பானா. அந்த மாதிரி இந்த ராமனுடைய சத்தியமான பராக்கிரமம் எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்கிறான். இந்த சத்திய பராக்கிரமம்ன்ற வார்த்தைக்கே பத்து அவதாரத்திலையும் சத்திய பராக்கிரமத்தை வச்சு ஒப்பீடு சொல்றா. நம்மளுக்கு சமயம் இல்லைங்கிறதுனால மேல போறேன். சரி, வசிட்டோபி அப்படிங்கிற
வசிஷ்டருக்கு கூட தெரியும்னு சொன்னாரோ இல்லையோ, வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் 18 புராணத்திலும் சண்டை தான், ஒரே சண்டை வா ரெண்டு பேருக்கும், ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது. அப்ப இவரே சொல்றாருன்னா அப்ப சண்டையில இருக்கேன், ஆனா நான் எது சொன்னாலும் வசிஷ்டர் தப்புன்னு சொல்லுவார், அவர் எது சொன்னாலும் தப்புன்னு சொல்லுவார், நான் சொல்லுவேன். ஆனா ராமனுடைய சத்திய பராக்கிரமம், ராமன் பகவான்றதுல மட்டும் ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே கிடையாது, ரெண்டு பேரும் இதை ஒத்துப்போம் அப்படின்றதுக்காக வசிஷ்ட ஒப்பி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் திருப்பி தசரதன் மூர்ச்சையானால் மூர்ச்சையாகி அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சுதான், சரி நம்ம அனுப்பக்கூடாதுங்கிறதுக்கு, அனுப்புன்னு சொல்றதுக்கு விஸ்வாமித்திரர் இவ்வளவு பாயிண்ட் பேசிட்டேன், அப்ப அனுப்பக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தார். அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருந்தான். என்ன பாயிண்ட் அப்படின்னா, என் புள்ள இன்னும் மேஜர் ஆகல அப்படின்னா, பஷ்யாமி சக ராட்சசைஹி. சுவாமி என் பையனுக்கு இன்னும் 16 வயசு கூட பூர்த்தி ஆகல. இப்ப நம்ம டிரைவிங் லைசன்ஸுக்குலாம் 18 வயசு ஆகணும்ன்றோம் இல்லையோ, அந்த மாதிரி அந்த காலத்துல சண்டை போடணும், ராட்சசாவோட யுத்தம் பண்ணணும் அப்படின்னா 16 வயசான கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஆனா ராமனுக்கு இப்ப 16 வயசு கூட கம்ப்ளீட் ஆகல, 12 வயசு தான் ஆறுது. இந்த 12 வயசு ஆறுதுங்கிறத சொல்லல டைரக்டா, அவன் மேஜர் ஆகல, 16 வயசு ஆகலைன்றத தான் சொல்ற. சொல்லி மே ராமஹா, என்னோட ராமன் சுவாமி, அவன் வேற ஒருத்தர் சண்டை போட்டு இருக்க ராமன்ற பேர்ல, அவர் வந்து பரசுராமன் அவருக்கு பேரு, அவர் தான் இந்த சண்டை போடுறது, இந்த அதர்மத்துக்கெல்லாம் வந்து நாசம் பண்றது, தர்மத்துக்கு காப்பாத்துறதுன்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு. கரெக்டு தான், ராமன்ற பேர்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களோ, வேற ஒன்றும் இல்லை, நீங்க போக வேண்டியது கேரளாக்கு, கேரளால தான் அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு பரசுராமன்றவர், நீங்க அவரை போய் பார்க்கணும், தப்பா அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா. இன்னொரு காரணம் சொல்றேன், ராஜீவலோச்சனா பெருமாள் தாமரைக்கண்ணன் சுவாமியே, ராமன் தாமரைக்கண்ணன். ஏன் தாமரை தாமரைக்கண்ணனுக்கு ஏன் நீங்க சொன்னாருன்னா, தாமரை எப்படி சாயங்காலத்துல சூரியன் அஸ்தமிச்ச உடனே கூம்பிடும், மூடின்றோம், அந்த மாதிரி என் குழந்தை சாயங்காலம் சூரியன் மறைஞ்சிருதுன்னா ஆத்துவாசலுக்கு வந்து உட்காந்துருவான், அவனுக்கு வெளில போறதுக்கெல்லாம் தெரியாது சுவாமி, அவ்வளோ செல்லமா நான் வளர்த்துருக்கேன் ஆத்துல, அவன் ராத்திரி ராட்சசாளுக்கு ராத்திரின்னு சொல்றாள்னு பேரு, அவ ராத்திரியில தான் அவளுக்கு பவர் ஜாஸ்தி, அவ ராத்திரியில தான் சண்டை போடுவான், என் குழந்தைக்கு ராத்திரி கண்ணு முழிச்சே பழக்கம் இல்லை சுவாமி, அதனால நீ அவனை கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே பாலகமே தனையும் பிரம்மன் நைவதாசியாமி புத்திரகம், கன்ஃபார்மா சொல்லிட்டேன் சுவாமி, என்னால என் பையனை கொடுக்கவே முடியாது, நீ ரொம்ப ஆனந்த பார்த்துக்கோ அப்படின்ட்டார் தசரதன். உடனே விஸ்வாமித்திர கோபம்லாம் படல, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நன்னா இருப்பா அப்படின்னு, அதே கொஞ்சம் டோன் மாடுலேஷனை மாத்தி சொன்னேன், நன்னா இரு நன்னா இரு அப்படி, அந்த டோனை மாத்திரம் மாத்தி சொல்லிட்டேன். சொன்ன உடனே பொய் பொய் சொல்லிட்டு நீ நன்னா இருப்படா அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே வசிஷ்டர் கூட்டு, வசிஷ்டர் சொல்ற நீ ராமன் அனுப்புப்பான்னு சொல்லி, இந்த இடத்துல ராமனுடைய பிரபாவம் சொன்னா தசரதனுக்கு ஏறாது, ஏன்னா அவர் இன்னுமே குழந்தையாக தான் நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணணும்னா, விஸ்வாமித்திரரோட பிரபாவத்தை சொன்னாதான் இவர் புரிஞ்சு போவோம், விஸ்வாமித்திரர் சாதாரண ஆசாமி கிடையாது, ரொம்ப பெரிய பிரம்ம ரிஷின்னு என்கிட்டயே பேர் வாங்கின ஒரு பாவர், சாதாரணமான ஆள் இல்ல, நீ ராமன் அவனோட அனுப்பு, ராமனுக்கு நிறைய சிரேயஸ் நடக்கும் அப்படின்னு வசிஷ்டர் சொல்ற. சொன்ன உடனே ஆச்சாரியன் சொன்னா உடனே கேட்கணும் அப்படிங்கிறது தசரதன் இந்த இடத்துல காமிக்கிறார் நம்மளுக்கு. சரி உடனே பையனை, ஒரே ஒரு பையனை தானே கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதுன்னு கேட்டார் விஸ்வாமித்திரர். ஆனா ராமனோட சேர்த்து லக்ஷ்மணனையும் சேர்த்து அனுப்புறான், அனுப்பி இவா ரெண்டு பேரும் கிளம்புறான், இந்த ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரையும் விஸ்வாமித்திரன் வாங்கிட்டு சந்தோஷமா கிளம்புற, கட 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 கடன் நடக்கிறா, சரயூ நதி வந்துடுது, நதியை தாண்டி போனோம், அவா போய் சித்தாசிரமம்னு அது மேல இருக்கு அந்த இடத்துக்கு போனோம், அது வரைக்கும் டிராவல் பண்றான், ஒரு பல கிலோமீட்டருக்கு அப்புறம் இவா ரெண்டு பேரும் பின்னாடி குழந்தைய எடுக்கல, ரெண்டு பேரும் நடந்து வரா, முன்னாடி அந்த தாடி முனிவர் நடந்து போயிட்டே இருக்க வேகமா, கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ராமா அப்படின்னு கூப்பிட்டாரான். ஏன் ரொம்ப நேரம் கழிச்சு கூப்பிட்டாரு, இத்தனை நேரம் இவர் பசங்க வரான்னு தெரியும், பேரு கீழ் சொல்லி பேசவே இல்லை, என்னப்பா நீ என்ன பண்ற ஏது பண்ற என்னென்ன வாசிச்சிருக்க எதுவுமே பேசல, ரொம்ப தூரம் கழிச்சு போய் ராமான்னு கூப்பிட்டாரே அப்படின்னா, இந்த ராமான்ற பேர் யார் வச்சா, வசிஷ்டர் வச்சிருக்காரு, அந்த வசிஷ்டர் வச்ச பேரை சொல்லி நான் எப்படி கூப்பிடுறது, அவருக்கு தான் சொன்னேன், 18 புராணத்திலையும் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் சண்டை, இவன் எதிரி வச்ச பேரை நான் எப்படி கூப்பிடுறது, அதனால சாஸ்திரநாமத்தை சொன்னாரு, இன்னி கோயில சொன்ன மாதிரி அவரும் விஸ்வம் விஷ்ணு சட்காரோ பூதபவிவரம் எல்லாம் சொல்லி பார்த்துட்டே வந்தாராம், விஸ்வம்னு வைக்கலாமா, விஸ்வம்னு கூப்பிடலாமா, விஷ்ணுன்னு கூப்பிடலாமா, எந்த பேர் வச்சா எனக்கு சரியா இருக்கும் அப்படி யோசிச்சுட்டே வந்தாரு, சாஸ்திரநாமத்தை சொல்லிட்டே போறாராம், ஐயோ என்னடா அது எந்த நாமும் சரியா இல்ல, திருப்பி ராமஹா அப்படின்றது ராமான்னு கூப்பிட்டாரு, இந்த பேர் தான் அவனுக்கு சரியா இருக்கு அப்படின்னு, ராமே ராமே மதுரான் வாணி விஸ்வாமித்ரோ அபிபாஷன் ராமான்னு கூப்பிட்டாரான். நதி ஓடுறது, டக்குன்னு ஆச்சமணம் பண்ணுங்கப்பா, உனக்கு மந்திரங்கள் உபதேசம் பண்றேன், பலா அதி பலான் ரெண்டு மந்திரம், இந்த மந்திரத்தினால இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு பசி தாகமா இருக்காது,
இவ்வளோ தூரம் நடக்கிறோமே கடைக்கு உடம்புல அந்த டயர்ட்னஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிற. சரி அன்னைக்கு ராத்திரி ஆச்சு, அன்னைக்கு ராத்திரி இவளை தூங்க பண்ண வைக்கணும் இல்லையோ, குழந்தை கூட்டின்னு வந்திருக்கா இன்னொருத்தராத்து குழந்தை, அவள் சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை, டயர்ட் ஆகிறதுக்கு பிரச்சனை இல்லை, மந்திரத்தை கொடுத்துட்டு சரி இவளை தூங்க வைக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது இவருக்கு. அடுத்த வாழத்து குழந்தைய நாம் எப்படி தூங்க பண்ண வைக்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையோ. அதனால் என்ன பண்ணுறேன், கதையாக சொல்கிறேன். நிறைய பாலகாண்டத்தில் உபகதைகள் ஜாஸ்தி, வேறு காண்டங்கள்லாம் ராமாயணத்தை மாத்திரம்தான் வரும் பெருசாக, இதில் மீதி கதையெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே வரறோம். பெருமாளுக்கு விஸ்வாமித்ரர் இந்த மாதிரி கதை, இந்த ராத்திரியில் குழந்தைகளுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறதுன்றது நம்ம நாட்டில் உண்டு. பெரிய வள்ளாமத்தில் இருந்தாங்க ராமாயணத்தை சொல்லி கொடுப்பாள் சின்ன வயசுலேருந்தே. அடியான தாத்தாலாம் இப்படிதான் தூங்க பண்ணுறச்சே, நாங்களே கேட்போம் தாத்தா கதை சொல்லு தாத்தா அப்படின்னா ராமாயணம் சொல்லுவார் அவர். அப்படி தூங்கின மாதிரி ராமனுக்கே விஸ்வாமித்ரர் கதை சொல்கிறார். கதையை சொல்லிட்டு சரி பெட்டுக்கிட்டெல்லாம் கிடையாது இங்கே எண்ணத்தில் தூங்க வச்சார் அப்படின்னா, புல்லெல்லாம் நன்னா பரப்பி வச்சு இவா ரெண்டு பேர் தூங்கிறதுக்கு அழகாக ஒரு மெத்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாராம் புல்லாலேயே. அந்த புல்லே இவா ரெண்டு பேரையும் படுக்க வச்சுட்டார். தசரதன் ருபசோனு சத்தமாபியாம் திருணசயனே அனுச்சிதே சகோஷிதாபியாம் குஷிகசுத வச்சோனு லாலிதாபியாம் க்ஷணமிவசா விபவோ விபாவரீச. இந்த பெருமாள் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் சேர்ந்து படுத்துண்டா, படுத்துட்ட உடனே இவர் ஸ்டோரி டெல்லிங் சொல்லிகிட்டே இப்படி இவர் ரெண்டு பேர் தூங்குறத அவர் ரசிச்சுட்டே இருந்தார். பெருமாள் படுத்துட்டு இருக்க பெருமாளுக்கு ரொம்ப அழகு ஜாஸ்தி. அது பின்னாடி ஒரு நாள் பெருமாள் படுத்துண்டா ரொம்ப அழகு, பெருமாள் உட்காந்துட்டா அழகு எப்படி அப்படிங்கிறத அனுபவிப்போம். இந்த ராத்திரிங்கிறது க்ஷணம் மாதிரி போயிடுதான், போய் திருப்பி விடிஞ்செடுத்து விடிஞ்ச உடனே எல்லா கோயில்லையும் சுப்பிரபாதம் அப்படின்னு நாம் ஒன்று பண்ணுறோமே, இந்த எல்லா சுப்பிரபாதத்துக்கும் ஆதியில் முதல் சுப்பிரபாதம் கௌசல்யா சுப்பிரதா ராமான்ற ஸ்லோகத்தை விஸ்வாமித்ரர் தான் முதல்ல ராமனை எழுப்புற எழுப்புறச்சேவே அம்மாவை ஞாபகப்படுத்தி எழுப்புற. குழந்தை வந்திருக்கு காத்தால என்னவனே அம்மா அப்படின்னு அழக்கூடாது, அதுக்காக நம்ம அம்மா அம்மாவோட அம்மாவை விட்டு வெளில வந்திருக்கோம், ஆனால் அம்மா ஞாபகத்தை சொல்லி எழுப்புவோம் குழந்தை அழக்கூடாதுங்கிறதுக்காக. கௌசல்யா சுப்பிரதா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமான்ஹிகம். அதனால் கௌசல்யாவை ஞாபகப்படுத்தி எழுப்பினார். இன்னொரு காரணம் கௌசல்யாவை ஏன் ஞாபகப்படுத்தி எழுப்பினார்னா, கௌசல்யா எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கா, நித்தியம் நீ ராத்திரி தூங்குறச்சே உன்னை பாப்பா, நீ எழுந்துக்கிறச்சே உன்னை பாப்பா, எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் பார்த்ததுக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, இதை டெய்லி பார்க்குறாளே கௌசல்யா அவளுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் அப்படின்னு நினச்சிட்டார். இன்னொரு அர்த்தம் கௌசல்யா ஏன் சொன்னார்னா, தசரதன்ட்ட இவ்வளோ போராடி தான் ராமனை வாங்கிட்டு வந்தார். நார்மலாக அம்மா தான் இல்லைல்ல குழந்தையெல்லாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி அம்மா தான் போராடணும் அப்போஸ் பண்ணணும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, ஆனால் இந்த கௌசல்ய கலம்பு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தங்க செயினை போட்டு அமைச்சிருக்கா, அப்போ ஏற்பட்ட கௌசல்யக்கு எவ்வளோ பெரிய தாராளமான மனசு, தசரதனை சொல்லி எழுப்பக்கூடாது கௌசல்யம் சொல்லி தான் எழுப்பணும் அப்படின்னு கௌசல்யை சொல்லி எழுப்பினாராம். பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, பூர்வா சந்தியா காட்டால விடி காத்தால ஆப்போறதுப்பா, நத்து சாயங்காலத்து சாயம் சந்தியா இல்லை காற்றாலும் இல்லை இருக்கிற சந்தியா காலம், சாயம் சந்தியான்னு உடனே பெருமாளுக்கு வந்து நரசிம்மாவதாரத்தோட ஞாபகம் வந்துருமா, சாயங்காலத்து தான் நரசிம்மன் வந்தாராம், அதனால இந்த சாயங்காலம் இல்லைப்பா இது காற்றால. உத்திஷ்ட நரசார்தூலா எழுந்துக்கோ அப்படின்னாரான். ஏன் எழுந்துக்கோ அப்படின்னாரா, நீ படுத்துட்டுருந்தியே அந்த படுத்துட்டுருந்த அழகை சேவிச்சிட்டேன், நீ எழுந்துக்கிற அழகையும் சேவிக்கணும் அதனால நீ எழுந்துக்கோப்பா அப்படின்னு சொன்னான். நித்ராஸ்ரீஹி அவலோகிதா பிரபோதன ஸ்ரீரபி அவலோகனம் இச்சாமி தஸ்மார்த்தம் உத்திஷ்டன்னு சொல்லி, நீ தூங்குற அழகையும் சேவிச்சிட்டேன், நீ எழுந்துக்கிறச்சே அந்த அழகு எவ்வளோ இருக்கணும் அதையும் சேவிக்கணும் அதுக்காக நீ எழுந்துக்கோப்பா அப்படின்னாரான். நரசார்தூலா, நரசார்தூனா மனித புலியே, மனிதன்லேயே நீ மனிதன் கிடையாது மனித புலி அப்படின்னு சொல்லி ரொம்ப வர்ணிக்கிறார். கர்த்தவியம் தெய்வமான்ஹிகம், கர்த்தவியம் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் சிலது இருக்கு, காத்தால எழுந்தா குடிச்சிட்டு சந்தியாவந்தனம் பண்ணணும் காயத்ரி ஜபம்லாம் பண்ணணும் அதனால எழுந்துக்கோங்கனாராம். பண்ணணும் அப்படி கர்த்தவியம்னு சொன்னார், நீ பண்ணணுமா நான் பண்ணணுமான்றது சொல்ல, ஏன் சொல்லலை அப்படின்னா பெருமாள் கேட்டாராம் உடனே, எனக்கு இந்த சந்தியாவந்தனம்லாம் கிடையாதுன்னு நீ நினச்சிக்கூடாது, மனுஷனா பிறந்திருக்க நீயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்ரர் சொல்லாராம். சொல்லி துவையாவா மையாவா கர்த்தவியம்னு சொல்லலை, தெய்வமானிக்கம் சந்தியாவந்தனம்லாம் பண்ணணும்ப்பா எழுந்துரு அப்படின்னாராம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தெய்வமானிக்கம் அப்படின்னா, சீதா கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா சீக்கிரம் எழுந்துரு டைம் ஆகிடுது, யாக சம்ரட்சணெல்லாம் முடிச்சுட்டு மித்திலைக்கு போய் சீதா கல்யாணம் பண்ணிக்கணும் அதனால எழுந்துரு அப்படின்னாராம். அதே மாதிரி எழுந்தாலும் எழுந்துட்டு ரெண்டு பேரும் தீர்த்தாமாடி சந்தியாவந்தனம் பண்ணாராம். விஸ்வாமித்திரர் தான் காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவா, காயத்ரி மந்திரம்ன்றது விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திர ரிஷின்னு தான் சங்கல்பமே, அந்த ரிஷி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்த மந்திரம் தான் காயத்ரி மந்திரம். அந்த மந்திரத்தை ராமனையே ஜபிக்க வச்சுட்டார் அவர், ஜெயபத்து பரமம் ஜபம் காயத்ரி, தான் கண்டுபிடிச்ச காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்திரர் ராமனை ஜபிக்க வச்சுட்டார் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அப்புறம்
அங்க தேசம் வழியா நடக்கிறா. அங்க இதுதான்பா மன்மதனை வந்து சிவன் கண்ணால எரிச்ச இடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கதையா சொல்லிட்டே போறாரு பெருமாள். அப்புறம் தாட்டகா வனம் அப்படின்னு ஒரு வனம் வந்தது. அந்த வனத்துல இருக்கிறச்சவே என்ன இது, இங்க நிறைய மனுஷா இருந்தா மாதிரி தெரியறதே, இப்ப யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரிட்ட ராமர் கேட்கிறார். கேட்ட உடனே ஆமாம், எல்லாம் நிறைய பேர் இருந்தா இந்த இடத்துல, ஆனால் தாட்டகன்னு ஒரு ராட்சசி வந்தா, இவளுக்கு பிரம்மா கிட்டேருந்து வரம் வந்தது, வரம் வந்ததுலேருந்தே இவ ராட்சசி என்ன பண்றானா, ஊர்ல இருக்கிறவாள்லாம் அடிச்சு போட்டு தான் சாற்றுவா, இவா இவா பசங்க எல்லாம் சேர்ந்து இங்கே இருக்கிறவாளெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்றா, டெரரிஸ்ட் இவாள்லாம், இவா மக்களுக்கு கெடுதல் பண்றவா டெரரிஸ்ட், அதனால இந்த டெரரிஸ்ட் இவா மூணு பேர் இருக்கா, இவா மூணு பேருக்கு பல பல பேர் அடியாளா இருக்கா, அதனால தான்ப்பா இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே அவன் சொல் பேசிகிட்டே இருக்கிறச்சே ஒவ்வொன்று கத்திக்கிட்டே வந்துட்டான் தாட்டக. வந்த உடனே பெருமாளை சொன்னார் விஸ்வாமித்திரர், இந்தாப்பா இந்த வானத்தை எடுத்துட்டு இவளை அடி அப்படின்னாரான். பெருமாள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணாரான், என்ன இது அடி கிடிங்கிறாரு, ஸ்திரீவதம் எப்படி நான் பண்ணுவேன், நகிதே ஸ்திரீவதகிருதே கிருணாகாரியா நரோத்தம சாதுர்வண்ய ஹிதார்த்தாய கர்த்தவ்யம் ராஜசூமா அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறார். ஸ்திரீன்லாம் நீ நினைக்கக்கூடாது, மக்களுக்கு பொதுமக்களுக்கு யார் கெடுதல் பண்ணுறாரோ அவள் டெரரிஸ்ட், அவள் பொண்ணு பையன் இந்த இதெல்லாம் வித்தியாசமாக பார்க்கக்கூடாது. அதே மாதிரி நீ இவளை அடித்தேன்னாக்கா எத்தனை மக்கள் எத்தனை பேர் இருக்காளோ அவள் எல்லாருக்கும் நல்லது ஏற்படும், அதனால் நீ தப்பே கிடையாது, நீ தாராளமாக அடி அப்படின்னு சொன்னாரான். உடனே பெருமாளுக்கு என்னென்னா, பிதர்வச்சன நிர்தேசாது பிதர்வச்சன கௌரவாது வச்சனம் கௌசிக கௌசிகசேதி கர்த்தவியம் அபிசங்கையா, அப்பா என்ன சொல்லியிருக்காரு நம்மளுக்கு, இவர் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அப்பாவோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். அதே மாதிரி விஸ்வாமித்திரர் சொல்லியிருக்காருன்ற ரெண்டு காரணத்துக்காகவும் இவளை நாங்கள் சம்ஹாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தாட்டக்கு ஓடி வரா, கல்லை தூக்கிட்டு வரா விஸ்வாமித்திரர் மேலே போடுறதுக்கு. அந்த கல்லை ராமன் பொடி பொடி ஆக்கினேன். உடனே விஸ்வாமித்திரருக்கு பயம் வந்துடுது, என்னடா அது இவ்வளோ பெருசாக வராளே, ராமனுக்கு ஏதாவது ஆயிடும், இத்தனை நேரம் இவர் தான் பகவான் அப்படி இப்படின்னு தசரத்திட்ட பேசி வந்திருக்காரு. ஆனால் அந்த பெருமாளை பார்த்த உடனே அப்படி அந்த பாவம் மாறிடுமா, ஐயோ பெருமாளுக்கு தான் ஆயிட போகிறதே கேட்கணும். நம் பெரியாழ்வாருக்கு சதஸில் விஷ்ணு தான் பரதத்துவம் அப்படின்னு சொல்லி ஸ்தாபித்து பாண்டியனோட கிழியை அறுத்து தான் வாங்கிட்டு வந்தார். இருந்தாலும் பெருமாள் எதிர்க்க கருட வாகனத்தில் வரச்சே பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடிட்டார். என்ன ஏன் என்ன பாவம் மாறி போயிடும், பெருமாளை பார்த்தோன்னா நீ க்ஷேமமாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி, அதனால தான் நித்தியம் நம்ம கோயிலெல்லாம் பல்லாண்டு பல்லாண்டுன்றது பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ண உடனே ராமன் எப்படி தன்னோட பானத்தினால தாட்டகையை சம்ஹாரம் பண்ணார்னா, சொல்லொக்கும் கடியவேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் விடுத்தலும் வைரக்குன்றின் கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லற்கு நல்லோர் சொன்ன பொருளரம் போயிற்றே அப்படின்னு கம்பன் வர்ணிக்கிறார். அதாவது சொல்லொக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா அது எந்த க்ஷம் எவ்வளோ வேகத்தில் உங்கள் காதில் உழருதோ அந்த மாதிரி இருந்து தான் ராமபவனம் அவளை போய் அடித்தது. அடித்தது மாத்திரம் இல்லை, அவள் உடம்புல தங்கலை அந்த மானம் குத்தி பின்வழியாக வந்துடுதான். எப்படி அப்படி வந்தது, அதுக்கும் உபமானம் சொல்கிறேன். நல்லவாளுக்கு நாம் ஒரு நல்ல விஷயம் சொன்னோம், கெட்டவாளுக்கு நாம் ஒரு நல்ல விஷயம் சொன்னோன்னா அது எப்படி அவள் காதில் தங்காமல் இன்னொரு காது வழியாக வெளில வந்துடுறதோ அந்த மாதிரி ராமனோட மானம் தாட்டகையோட உடம்புல குத்தி பின்னாடி வெளில வந்துடுது. தாட்டகா வதம் ஆச்சு. அதை தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் சொல்கிறதே, தனு தர விசிக விதாடன விகடித விசராரு சராரு தாட்டகா தாட்டகேயா அப்படின்னு சொல்லி அனுபவம் ஜாஸ்தி, அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும் ரகுவீர கத்தியத்தில். அப்புறம் விஸ்வாமித்திரன் தனக்கு தாங்கிட்ட இருந்த அஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்குறார், நிறைய அஸ்திரத்தை கொடுக்குறார். அப்புறம் இந்த ராமன் கிட்ட உபதேசம் பண்ணுறச்சே லக்ஷ்மணரையும் கூட்டாரன், நீயும் ஆச்சமணம் பண்ணின்னு வாடா உனக்கும் உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னாரான். நீர் அண்ணாக்கு பண்ணதோடு நிறுத்திக்கும், எனக்கெல்லாம் எதுவும் பண்ணாது, நான் அண்ணாக்கிட்ட உபதேசம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாரான். அதுக்கப்புறம் ஆச்சு, இந்த அஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்த உடனே எல்லா அஸ்திரத்தோட தேவத்தையும் ராமனை சூழ்ந்துட்டாலும், சூழ்ந்துட்டு சுவாமி நாங்கள் என்ன பண்ணணும், எப்போ என்ன பண் அக்னி அஸ்திரம் வாயு அஸ்திரம் அப்படின்லாம் இருக்கே, இந்த அக்னி அஸ்திரம் கொடுக்குறச்சே அக்னி அக்னி வந்துட்டேரான் தேவத்தையா, வாயு அஸ்திரம் கொடுக்குறச்சேவே வாயு எதிர்க்க வந்துட்டேரான், இவெல்லாம் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் என்ன கட்டளை இட்டாலும் நாங்கள் செய்யறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி ராமன் சொல்கிறார். பெருமாளி வாடெல்லாம் யூஸே பண்ணலையா கடைசி வரைக்கும், தன்னோட சுபாவத்தினாலேயே எல்லாரையும் டாக்டர்ஸாடெல்லாம் இது பண்ணாரே தவிர, இவாள் என்ன சொன்னார்னா, மனசாமே பவிஷ்யத்தம் என் மனசுலேயே இருக்கோப்பா, நான் வேணுங்கிற சமயத்தில் உங்களை கூட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் சித்தாசிரமத்துக்கு போகிறா, சித்தாசிரமன்ற இடத்துல தான் விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணுறார். அந்த யாகம் இந்த சித்தாசிரமத்துக்கு என்ன பெருமைன்னா, இங்கே தான் வாமனன் இருந்த இடம், வாமனாவதாரத்தில் பெருமாள் இருந்த இடம், இங்கே தபஸ் பண்ணால் இங்கே யாகம் பண்ணால் பலன் அதிகங்கிறதுனால நான் இங்கே தபஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். இந்த யக்ஞத்தை ஆரம்பிக்கிறேன், இன்னிலேருந்து ஆறு நாள்
இந்த அத்யப்ரபதி சட்ராத்திரம் அப்படின்னு சொல்லி ஆறு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் தீர்த்தவாரின்னு நம்ம குளத்துல எல்லாம் போய் பெருமாளோட ஸ்நானம் பண்றோம். அந்த மாதிரி யாகத்தை முடிச்சா போய் ஸ்நானம் பண்ணணும், அப்பதான் அந்த யாகம் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ சொல்லிட்டேன் விஸ்வாமித்திர, இதுக்கு மேல நான் பேச மாட்டேன், நீங்க ரெண்டு பேரும் இந்த யாகத்தை காப்பாற்ற வேண்டியது அப்படின்னு சொல்லி அவர் போய் இந்த யாக வேதியில போய் உட்காந்துட்டார். அவ யாகம் நடக்கிறது. சரி, வா ரெண்டு பேரும் எப்படி இந்த யாகத்தை காப்பாத்தினா அப்படின்னா, இந்த கோயில் நடுவில் தான் இந்த யாகம் நடக்கிறதுன்னா, இந்த பிரதட்சணமா சுத்தின்றே ஒருத்தர் வந்தாராம், ஒருத்தர் ஒரே இடத்துல நின்னாராம். யாரவான்னா, கண்ணினை காக்கின்ற இமையில் காத்தனர்னு கம்பன் வர்ணிக்கிறான். இந்த கண்ணுல ஒரு யமை தான் போயிட்டு வரும், ஒரு யமை கீழே தான் ஸ்டாண்டர்டா நிற்கும். அந்த மாதிரி லக்ஷ்மணன் ஒரே இடத்துல நிப்பாராம், ராமன் சுத்து இப்படி சுத்திட்டு வந்து லக்ஷ்மணனை தொடுவாராம், ஜாக்கிரதையா இருப்பா, யாரா வந்துட போறா, அலர்ட்டா இரு அப்படின்னு சொல்லி இந்த கண்ணுல வர மாதிரி. இந்த நடுவில் இருக்கிற பாப்பான்னு சொல்லுவோம் போல இந்த கண்ணில் கருப்பாக இருக்கு, அதை எப்படி இந்த ரெண்டு இமையும் காக்கிறதோ அந்த மாதிரி யாகம்ன்ற இந்த கண் விழிய இந்த ராமன் லக்ஷ்மன்ற ரெண்டு இமைகள் காத்துது அப்படின்னு சொல்ல, யாகம் முடிய போகிறது, பூர்ணாகுதி யாக போகிறது. பூர்ணாகுதின்றது தான் கடைசி விஷயம், அது முடிஞ்சதுன்னா யாகம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் தீர்த்தவாரி. இந்த பூர்ணாகுதி சமயத்தில் ஒரே கெட்ட சகுனங்கள்லாம் தெரிஞ்சுதான், பறவைகள்லாம் ஓலகிட்டு பறக்கிறது, கீழே மிருகங்கள்லாம் ஏடாகுடமாக ஓடுறதாம், இது பயத்தில் ஏதோ ஒரு நடக்க போகிறதுன்னு தெரியுது. என்னென்னா இந்த மாரீச்சன் சுபாபு அப்படிங்கிறவாள்லாம் வந்துட்டான், ராட்சசாள்லாம் வந்து இந்த இதை கொட்டணுமே யாகத்தில், இந்த ரத்தம் மாம்சத்தெல்லாம் போட்டு அந்த யாகம் நாசமாக போய்டும்னு தெரிஞ்சு கொட்ட வர உடனே ராமன் பார்த்துட்டார். மாரீச்சன் அப்படிங்கிற ராட்சசனை மானவாஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தினால சமுத்திரத்தில் தள்ளிட்டேன், இங்கே வரவே கூடாது நீ அண்ணண்ட போயிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரத்தில் தள்ளிட்டேன். அப்புறம் சுபாபுன்ற ராட்சசனை ஆக்னேயாஸ்திரம்னு போட்டு அவனை புசிக்கிட்டார். அப்புறம் மீதி ராட்சசன் அடுக்கலாம் ஒரே ஒரு அஸ்திரம் போட்டார், வாயுவாஸ்திரம்னு. அந்த காத்துளை வாழ்லாம் தள்ளி போய் செத்து போயிட்டாலும், தூரக்க போய் செத்து இங்கே போய் செத்து போனால் அப்புறம் யாகம் ஒழுங்காக நடக்காதுங்கிறதுனால தள்ளி போய் சாகடிச்சாராம். அதுக்கப்புறம் சித்தாசிரமம், இப்போ தான் சித்தாசிரமம்ன்ற பேருக்கு கரெக்ட், இங்கே ஒரு காரியம் நடந்தால் சித்தி ஆகும் அப்படின்ற பேர் அதுக்கப்புறம் தான் அன்வர்த்தமாச்சான். அதுதான் ஆழ்வார் சொல்றச்சே, மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே. மாமுனி வேள்வி, மாமுனின்னா விஸ்வாமித்திரர், விஸ்வாமித்திரோட வேள்வி யாகத்தை காத்து அவபிரதம், அவபிரதம்னா அந்த அவபிரத ஸ்நானம், அந்த ஸ்நானத்தை பண்ணி வச்சவர் இந்த ராமன் அப்படின்னு சொல்லி தொண்டரடிப்படி ஆழ்வார் திருப்பள்ளி வீழ்ச்சிங்கிற பிரபந்தத்தில் சொல்றார். திருமங்கை ஆழ்வார் சொல்றச்சே வேற ஒரு தினசா சொல்றார், முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தானோ கண்ணபுரம் நான் தொழுதுமே. இந்த ராமனுக்கு இந்த ட்ரைனிங் பீரியட்ல ஒரு வில்லு வச்சுட்டு இருந்தாரோ இல்லையோ, அந்த வில்லை வச்சுட்டு இந்த யாக சம்ரட்சணத்தை பண்ணாராம் பெருமாள். பெரிய அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இது மாத்தி பாடல், இப்ப நாமே இந்த போன் வச்சுருக்கோம், சின்ன குழந்தையா இருக்கிறச்சே வேற போன் கொடு, குட்டி போன் கொடுப்பா, அந்த பொம்மை போன், பெரியவன் ஆனதுக்கப்புறம் ஒரு டச் ஃபோன் வாங்கி கொடுக்குற, அந்த மாதிரி ராமன் கற்றுக்கிறச்சே சின்ன வில்லு, அந்த லேர்னிங் கற்றுக்கிற சமயத்தில் கொடுத்த வில்லை வச்சுட்டு இந்த யாக சம்ரட்சணத்தை பண்ண, கல்வி சிலையால் காத்தானோ, கற்றுக்கிறச்சே என்ன வில்லு இருந்ததோ அந்த வில்லை வச்சுட்டு இந்த யாக சம்ரட்சணத்தை பண்ண அப்படின்னு சொல்லி தேசிகன் சொல்றச்சே, கௌமார கேளி கோபாயுத கௌசிகாத்வரா. ராமனுக்கு பாலலீலெல்லாம் கிடையாது கிருஷ்ணர் மாதிரி. கிருஷ்ணன் வந்து சின்ன வயசுலேயே பூதன சம்ஹாரம் பண்ணார், மலை எடுத்து தூக்கினார், காளியம் உச்சியில் வந்து டான்ஸ் ஆடினார் அப்படின்னு நிறைய லீல உண்டு, வெண்ணை திருட்டினார் அப்படின்னு நிறைய லீல உண்டு. ராமனுக்கு எதுவுமே இல்லையான்னு கேட்டால் இருக்குன்ட்டார் சுவாமி தேசிகன். என்ன லீல அப்படின்னா, மாரீச்சன் சுபாகு தாட்டகை வாழலாம் மதம் பண்ணார், இதுதான் அவரோட பாலலீல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி விஸ்வாமித்திரர்கிட்ட வந்து பேசுகிறார் ராமன், சரி ஆச்சு எங்கள் வேலை முடிஞ்சது, நாங்கள் ஆற்று கிளம்புறோம்னு சொல்லலையாம், சொல்லாத இமௌஸ்வமுனிஷார்தூல கிங்கரோ சமுபஸ்திதவு அப்படின்னு சொல்லி கையை கூப்பின்னு வந்து நின்று, சுவாமி என்ன பண்ணணும் இதுக்கு மேலே அப்படின்னு பணிவோடு கேட்குறாராம். அப்புறம் விஸ்வாமித்திரர் சொல்கிறார், ஜனகரன்றவர் ஒருத்தர் மிதிலையில் யாகம் பண்ணுற, அங்கே ஒரு யாகம் நடக்கிறது, அந்த யாகத்துக்கு நாங்கள்லாம் போகணும் அப்படின்னு சொல்கிறார். அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, யாகமே விசேஷம், அதை தாண்டி உனக்கு ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்னு, அத்புதஞ்ச தனுரத்னம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு தனுசு வில்லு, வில் ரத்னம்னு ஒன்று இருக்கு, வில்லு எல்லா வில்லுக்குள்ளேயும் சிரேஷ்டமான ஒரு வில்லு இருக்கு, அதை நீ பார்க்கணும் அப்படின்னார். ஆனால் இதில் ஒளிஞ்சிருக்கிற அர்த்தம் என்னென்னா, நீ பார்க்க வேண்டிய வஸ்து வேற ஒன்று இருக்குப்பா மிதிலையில், என்னென்னா தனுரத்னம்னு சீத ஒருத்தி இருக்கா, அவனுக்காக அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணுன்றத மறைவாக சொல்கிறேன் இந்த இடத்துல. உடனே வாழ்ல கிளம்புறான், சகதீசத்த மாத்திரம் தூ பிரயாணே பிரம்மவாதினம். அந்த ஆசிரமத்தில் இருந்த முனிவர்கள் எல்லாம் ஒரு ஒரு மாட்டு வண்டியை வச்சுட்டு அவாவா ஆற்றுல அக்னிஹோத்திரம் பண்ணுவாள், அந்த அக்னி எல்லாம் எடுத்துட்டு கிளம்பினான். இங்கே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த அக்னிஹோத்திரம்ன்றது கல்யாணத்தில் ஆரம்பித்து அவ செத்து போகிற வரைக்கும் இந்த அக்னிஹோத்திரம்ன்றது டெய்லி இந்த யாகத்தை பண்ணணும், ஹோமம் மாதிரி சின்னதாக ஒரு ஒரு மணி நேரம் வேலை அதை பண்ணணும்.
அது இன்றைக்கும் பண்ணுறவா இருக்கா? அடியனோட ஆச்சாரியனோட ஆச்சாரியன் யஜ்வா சுவாமின்னு திருநாமம் அந்த 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 சுவாமிக்கு நாவல் பார்க்கணும். திருமலை சதுர்வேத சதக்கிரது நாராயண தாத்தையாரி மகாதேசிகன் அந்த சுவாமிக்கு திருநாமம். அவர் வந்து ஆற்றுல இந்த அக்னிஹோத்திரம்ன்றது இந்த ரீசன்ட் செஞ்சுரிஸில் இவர் தான் யாகம் பண்ணவர்னு இந்த சுவாமி தான் எழுதியிருந்தார். அந்த சுவாமியை சதஸுக்கு கூப்பிடுவா, சதஸ்னா இந்த உபன்யாசம் சதஸ்ன்னு நடக்கும். அப்படி கூப்பிட்றச்சே இதை விட்டுட்டு போக முடியாது, இது போனால் சாயங்காலம் ஆற்று எங்கே வெளில போனாலும் சாயங்காலம் ஆற்றுக்கு வந்து இந்த அக்னிஹோத்திரம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணாருன்னா முக்கூரை சிங்கர்னு ஸ்ரீரங்கம் கோபுரம் ஜீயர்னு சொல்லுவாள் அவரை, அந்த கோபுரம் ஜீயர் நடத்துகிற சதஸுக்கு இந்த சுவாமியை கூப்பிட்டா. கூப்பிட்டப்போ உங்களோட அக்னிஹோத்திரத்துக்கு எல்லாம் தடையே இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு எல்லாம் பண்ணி வைக்கிறேன், நீர் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு இந்த விஷயம் இந்த பிரம்மவாதிகள் மீதி ரிஷியெல்லாம் அக்னிஹோத்திரத்துக்கு தேவையான சாமானெல்லாம் எடுத்துன்னு போன மாதிரி அடியனோட ஆச்சாரியனோட ஆச்சாரியமும் அப்படி போனார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். போகிறச்சே மிதிலைக்கு போகிறாள், சித்தாசிரமத்திலேருந்து மிதிலை அப்படிங்கிற ஊருக்கு போகிறாள். போகிறச்சே நிறைய கதையெல்லாம் சொல்கிற, கங்கா எப்படி வந்தது, கங்கைன்றது இந்த பூலோகத்தில் எப்படி வந்தது அப்படின்னு சொல்கிறேன். அது சொல்கிறச்சேவே இந்த சகரன்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு சுமதின்னு ஒரு பையன், கேசினின்னு ஒரு பொண்டாட்டி. சுமதிக்கு 60,000 குழந்தைகள் பிறந்தா, கேசினிக்கு அசமஞ்சசம்னு ஒரு குழந்தை பிறந்தான். இந்த அசமஞ்சசுக்கு பிறந்தது அம்சுமான்னு ஒருத்தர். இந்த சகர ராஜா காலத்திலேருந்தே கங்கையை எப்படியான கொண்டு வந்துடணும் பூமிக்கு, அப்போ அது தேவலோகத்தில் தான் ஓடிட்டு இருந்தது, அதை பூமிக்கு எப்படியான கொண்டு வரணும்னு ரொம்ப தபஸ் பண்ணால் நடக்கவே இல்லை. இந்த 60,000 பேரும் பூமியை தோண்டிட்டு கீழே போனான். அந்த கங்கையை கொண்டு வரணுன்றதுக்காக அவர் அஸ்வமேத யாகமும் பண்ணார். அப்போ அந்த அஸ்வமேதம்னா சொன்னேன்னு நேற்றுக்கே ஒரு குதிரையை அவுத்து விட்டுருவா, அந்த குதிரை எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் போய் அவள் ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த சகரர் குதிரையை கழட்டி விட்டோடனே அந்த குதிரையை இந்திரன் வந்து பாதாள லோகத்தில் போய் மறைச்சி வச்சுருந்தான். இவா உலகம் மொத்தம் தேடுறா கிடைக்கவே இல்லை, சரி பாதாளத்தில் இருக்குமான்னு சொல்லி பூமியை நோண்டிகிட்டே போகிறான். அதுலேருந்து தான் சமுத்திரம்னு உண்டாச்சு, அதனால தான் சமுத்திரத்துக்கு சாகரம் அப்படின்னு ஒரு பேர், சகரபுத்திரர்கள்னால ஏற்பட்டதுனால அதுக்கு சாகரம்னு பேர். இந்த குதிரையை தேட போனால் பார்த்தா அது கபிலர்ன்ற கபிலவாசுதேவர், அந்த ரிஷி ஆசிரமத்து வாசலில் இந்த குதிரை இருக்குது. அப்போ இவன் என்ன தப்பாக நினச்சிட்டான்னா இந்த முனிவர் தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே குதிரையை வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி முனிவரே அப்படின்னு கிட்டக்க போனான். அவர் இப்படி திரும்பி பார்த்தாரு, 60,000 பேரும் பஸ்மாவாக போயிட்டாளாம். அப்போது இவாளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இவரோட அந்த 60,000 சகரபுத்திராளுக்கு தம்பியாக அசமஞ்சசம்னு இருந்தானே, அந்த அசமஞ்சசம் பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம யாரையாவது வெய்யணும்னா என்ன அசமஞ்சசம் மாதிரி காரியம் பண்ணுறீங்க. அசமஞ்சசம்னா இன்அப்ராப்ரியேட்னு அர்த்தம். இன்அப்ராப்ரியேட்னா ஒரு காரியத்தை ஏடாகுணமாக பண்ணுவோம், அவன் தான் அசமஞ்சசம், பொருத்தம் இல்லாதவன் அர்த்தம். இந்த அசமஞ்சசம் நம்பி இந்த கங்கையை கொண்டு வந்து இவாளுக்கு காரியம் பண்ணாதான் இவாளுக்கு நல்ல லோகங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டா. அப்போ இந்த கங்கையை கொண்டு வரணுன்றத பிரயத்னப்படுறார் அசமஞ்சசோட பையன் அம்சுமான்னு. அம்சுமான் பிரயத்னப்படுறார், நடக்கவே இல்லை. அப்புறம் அம்சுமானுடைய பையன் வந்து பகீரதன், அம்சுமானுடைய பையன் திலீபனாலையும் நடக்க முடியல, இந்த கங்கையை கொண்டு வரணுன்றது முடியல. அப்புறம் திலீபனுடைய பையன் பகீரதன்னு அவன் தபஸ் பண்ணுறான், பயங்கர தபஸ் பண்ணுறான் பிரம்மாவை குறித்து. உடனே பிரம்மா சொல்கிற, கங்கையை நான் கீழே அனுப்புறதுக்கு ரெடி, ஆனால் கங்கையோடைய ஃபோர்ஸை யாராலும் தாங்க முடியாது, சிவன் மாத்திரம்தான் அந்த ஃபோர்ஸை தாங்கிக்க முடியும், நீ சிவனை குறித்து தபஸ் பண்ணுப்பா அப்படிங்கிற. உடனே இந்த சிவனை குறித்து தபஸ் பண்ணோடனே சிவன் சரிப்பா நான் தாங்கிக்கிறேன், நீ கங்கையை மேலே தயசிந்து வா அப்படின்னு சொல்ற. அப்போது இந்த கங்கை முதல்ல பூமிக்கு வருது. தத்தோ தேவரிஷி கந்தர்வாக வசுதாதலவாசினா பவாங்க பதிதம் தோயம் பவித்திரமிதி பஸ்பிருஷு அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த கங்கை வந்தவுடனே எல்லா ரிஷிகளுக்கும் சந்தோஷம், ஆஹா கங்கையே வந்துடுத்து பூலோகத்துக்கு அப்படின்னு சொல்லி தலையில் தொட்டு புரோக்ஷிச்சுண்டானோ. அதில் அது தேசிகம் சொல்றச்சு, ஜடகிரன் சக்கரதர ஜட்டில நடபதி மகுடதட்ட நடனப்பட்டு விபுத சரி ததிபகுல மதுகலன லலித பத நளின ரஜ உபமிருதித நிஜமிருதின ஜகதுபல தனுருச்சிர பரம முனிவர யுவதி நுதா. இது எப்படின்னா கங்கை ஓடி வந்தால் என்ன சவுண்ட் வருமோ அது அப்படியே தேசிகன் மகாவீர வைபவம்னு ரகுவீரகத்தில் சொல்லிட்டேன். இப்படிதான் கங்கை வந்தது, கங்கையோடைய பிரபாவத்தெல்லாம் சொல்லிட்டு போறேன். ஆழ்வார் கூட சொல்றச்சு, கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை கலந்திட நிற்கும் கங்கைன்னு நாம ஒரு நிமிஷம் சொன்னாலே நம்மளோட பாப்பம்லாம் போயிடுமா. அப்பேற்பட்ட கங்கை, கங்கை கங்கைன்னு யோ புரியாது யோஜனானாம் சதீரபி. நாம் இங்கே உட்காந்துட்டு கங்கை கங்கைன்னு சொன்னால் கூட கங்கா ஸ்நான பலன் நம்மளுக்கு கிடச்சிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லிருக்கு. அப்புறம் விசால தேசம்னு ஒரு தேசம், அங்கே கௌதமர்ன்ற ஒரு ஆசிரமம், கௌதமர்னு ஒரு ரிஷி அந்த ரிஷியோட ஆசிரமத்துக்கு போகிறச்சேவே அவருக்கு ராமனுக்கு தெரிஞ்சு போயிட்டு, இது என்ன, இது எங்கேயோ ஒரு ரிஷி தபஸ் பண்ண இடம் மாதிரி இருக்கே, இவ்வளோ சாநித்தியமாக இருக்குது, கோவிலுக்கு வந்தால் நம்மளுக்கு எப்படி பெருமாள் இருக்காருன்னு ஒரு சாநித்தியம் இருக்கோ அந்த மாதிரி இந்த ஆசிரமத்துலேயும் இவ்வளோ சாநித்தியமாக இருக்கேன், ஆனால் இங்கே யாருமே மனுஷாலே இல்லையே என்ன இது அப்படின்னு கேட்குறேன்.
கேட்ட உடனே சொல்கிறேன், கௌதமர்னு ஒரு ரிஷி, அவரோட ஒய்ஃப் அகல்யன்னு ஒருத்தி இருந்தா, ரெண்டு பேரும் தபஸ் பண்ணிட்டு இருந்தா, அந்த அகல்ய மேலே இந்த இந்திரன்றவன் ஆசைப்பட்டான். ஆசைப்பட்ட உடனே கௌதமர் எழுந்து காத்தாலையில் குளிக்கிறதுக்கு நதிக்கு போகிறேன். அந்த சமயத்தில் இவன் கௌதமர் வேஷத்துலேயே வந்திருக்கான், வந்திருக்கான். இவன் வந்திருக்கவன் கௌதமர் இல்லைன்றது அகல்யக்கு தெரியும். ஆனால் என் அழகில் மயங்கி இந்திரனே வந்திருக்கானே அப்படின்னு ஒரு க்ஷணம் கர்வப்பட்டு இந்திரனோட தப்பு பண்ணிடுறா அகல்ய. அப்படி பட்ட உடனே இது கௌதமருக்கு தெரிஞ்சுது. வந்த உடனே இந்திரனுக்கு உன் உடம்பெல்லாம் கண்ணா போகட்டும் அப்படின்னு சாபம் விட்ட. அதுக்கப்புறம் அகல்யக்கு, நீ என் கூட இருந்து தபஸ் பண்ணுற பாக்கியத்தை இழந்துட்டமா, நீ இனிமேல் உனக்கு இனிமேல் அந்த பாக்கியம் கிடையாது, என் கூட சேர்ந்து வாழறன் அப்படிங்கிறதான பாக்கியம் உனக்கு இல்லை, அதிர்ஷ்யாத்மம் பவிஷ்யசி, நீ இனிமேல் யாரு கண்ணுக்கும் தெரியாத போயிடுவ, ஒரு கல்லா போ அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டேன். அப்போது இந்த ராமன் இப்படி இந்த ஆசிரமத்துக்குள்ள நடந்துகிட்டே இருக்கிறச்சே ஒரு ஸ்திரீ எதிர்க்க வந்து நிற்கிறான். யார் அப்படின்னு பார்த்தா அகல்யை. இவளுக்கு சாப விமோசனம் என்ன சொல்லியிருக்காரு கௌதமர்னா, ராமன் ஒருத்தன் வருவான், வந்து அவனுடைய அனுகிரகத்தினால நீ வந்து திருப்பி உன்னுடைய சுயரூபத்தை அடைவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமனுடைய சரணம், அந்த ராமனுடைய பாதுகையில் பட்ட மண்ணு பட்டு தான் அந்த கல் மேலே அவ திருப்பி அகல்யா ஆயிட்டா, கல்லா இருந்தவ அகல்யா ஆயிட்டாளாம். அது சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாரத்தில் சொல்றச்சே, பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் அப்படின்னு சொல்ல, ஒரு கல்லு பெண்ணாச்சு அப்படின்னா நம்ப முடியறதா, அப்பன்னா உன் திருவடிக்கு எவ்வளோ பிரபாவம் இருக்கு அப்படின்னு சொல்ற. அதை கம்பன் சொல்றச்சே, கைவண்ணம் இங்கு அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்லி, உன்னோட அஸ்திரத்தை போட்டு ராவண ராட்சசாலெல்லாம் சம்ஹாரம் பண்ணியே, அதை யாக சம்ரக்ஷண தயத்தில் பார்த்துட்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன், உன்னோட திருவடிக்கு எவ்வளோ பிரபாவம்ன்றத இந்த அகல்யாவணி காப்பாத்தினதுலேருந்து தெரிஞ்சுட்டேன். கால் வண்ணம் இங்கு கண்டேன்றது ரெண்டு அர்த்தம் இங்கே. கால் வண்ணம்னா உன் திருவடியினால ஏற்பட்ட ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டேன், கால் வண்ணம்னா கால் 0.25%, கால் வண்ணம்னா அரை கால்னு சொல்கிற மொழி அந்த கால் இன்னும் பிரபாவம் ராவணவத பரியந்தம் பெரிய பிரபாவம் இருக்கு, அதில் கால்வாசி தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு இந்த இன்னொரு அர்த்தம். அப்போது தேசிகன் பாதுகா சாஸ்திரத்தில் சொல்கிறச்சே, பாதுகுனா பத்மநாபஸ்ய பாதுகா கேடி மாம்சவகா, இந்த பெருமாளுடைய கால் கூட இந்த கல்லில் படலை, பெருமாள் பாதுகு சாத்தியிருக்காரு, பாதுகன்னா செருப்புன்னு வச்சுக்கோங்க, அந்த செருப்பில் ஒரு மண், அந்த மண்ணோட புழுதி போய் அந்த கல்லில் பட்டு அவன் அகல்யாயிட்டா. அகல்யானது மாத்திரம் இல்லை, ஸ்திரீகளுக்குள்ள உத்தமமான ஸ்திரீன்னு நாம் சொல்கிறோமே, அகல்யா தாரா சீதா அப்படின்னு சொல்கிறோமே, இவாளுக்குள்ளெல்லாம் ஃபஸ்ட்டு ஆக்கிடுதான். அப்போன்னா அந்த பாதுகையோட பிரபாவத்தை பார்த்துக்கோங்க, எப்பேற்பட்ட தப்பு பண்ணி கெட்டு போயிருந்தாலும் ராமனுடைய பாதுகா பிரபாவத்தினால அவனால் மீண்டு வர முடியும் அப்படிங்கிறது இங்கே நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் கௌதமர் வந்தார், கௌதமருக்கு தெரிஞ்சிடுது ஞான திருஷ்டினால பார்த்தார், அகல்யா திருப்பி சாப விமோசனம் ஆயிடுது அப்படின்னு சொல்லி வந்து பெருமாள் இவா ரெண்டு பேரும் கௌதமரும் அகல்யும் சேர்ந்து இருக்கிறச்சு நமஸ்காரம் பண்ணாராம். கௌதமரும் அகல்யும் நினச்சிருந்தாராம், நம்மளுக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டு நம்ம காலையே உழகுது இந்த மாதிரி தெய்வத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தானா. அவளுக்கு பூஜையெல்லாம் பண்ணுற அகல்யும் கௌதம் இருக்கும் பூஜையை பண்ணி திருப்பி கிளம்புறேன். மிதிலைக்கு ரெண்டு பேரும் வந்தா, இந்த மிதிலையோட அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் இந்த கௌதமரோட ஆசிரமம் இருக்கு. அவுட்ஸ்கர்ட்ஸ்னால் இங்கே எப்படி சொல்கிறது, சென்னையிலேருந்து சென்னைக்கு மிக அருகில் அப்படின்ற மாதிரி மிதிலைக்கு மிக அருகில் தான் இந்த கௌதமரோட ஆசிரமம் இருந்திருக்கு. மிதிலைக்கு வந்த உடனே இந்த ஜனகர் பார்த்த, இமௌஸ்மமுனி இமோ குமாரோ பத்ரம் தே தேவகுல்ய பராக்கிரமௌ கஜசிம்ஹகதி வீரோ சார்தூல வஷபோபமௌ, இவா ரெண்டு பேர் வந்திருக்காளே யார் சுவாமி இவா, இமௌ குமாரோ, இந்த சம்ஸ்கிருதத்தில் மட்டும்தான் அந்த ஒருமை பண்மைன்னு தமிழில், சம்ஸ்கிருதத்தில் ஒருமை இருமை பண்மை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை குறிக்கிறதுக்கான சப்தம், அது த்விவச்சனம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில், ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம்னு. இந்த த்விவச்சனத்திலே சொல்கிற இவா ரெண்டு பேர் யார் சுவாமி, இவா பார்த்தா தேவதுல்ய பராக்கிரமம், இவாளோட பராக்கிரமத்தை பார்த்தா தேவதைகளா இவா ரெண்டு பேர், கஜசிம்ஹகதி வீரு சிம்மம் மாதிரி நடக்கிறா, சிம் கஜம் யானை மாதிரி நடக்கிறா, சார்தூலம் புலி மாதிரி நடக்கிறா, ரிஷபோபமோ நல்ல பெரிய காளை எப்படி நடந்தா இருக்கோ அவ்வளோ பராக்கிரமத்தோடு நடக்கிறாளே இவா யார் சுவாமி இவா, பத்மபத்ர விசாலாட்சோ தாமரை கண்ணை வச்சுருக்காளே இவா யார் சுவாமி அப்படின்னு கேட்குற, கட்ககோணி தனு தரவு கத்தி அம்பு வில்லு இதெல்லாம் வச்சுருக்காளே இவா யாருன்னு ஒரு ஒரு கேள்வியாக கேட்டுட்டே இருக்கார். அவருக்கு வந்து குஷி தாங்கலை, இப்பேற்பட்டவா வந்திருக்காளே இவாளை பார்த்தாலே சூப்பராக இருக்காளே இவா அப்படின்னு ஜனகருக்கு தோணிடுத்து. தோணின உடனே விஸ்வாமித்திரர் வந்து வரவேற்றார், இவா ரெண்டு பேரை பற்றி கேட்டார். கேட்ட உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், இவா தசரத ராஜகுமாராள், சக்கரவர்த்தி திருமகன் இவர், இவர் லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இந்த யாகம் பண்ணால் சொன்னோம் தானம் நிறைய பண்ணணும், அன்னதானம் நிறைய
பூஜை பண்ணணும்னு இந்த தானங்கள்லாம் நிறைய பண்ணுறாராம். பண்ணி இவாளுக்கு ஒரு உள்ள அழைச்சி விஸ்வாமித்திரன் ராமலட்சுமணன் உள்ள நீங்கள் உள்ள போங்க சுவாமி அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டார். கூட்டின்னு போன உடனே இந்த மிதிலையில இவா ரெண்டு பேர் விஸ்வாமித்திரர் ராமர் லக்ஷ்மணன். விஸ்வாமித்திரர் முன்னாடி யாகம் இல்லையோ யாகத்துக்கான காரியத்தெல்லாம் பார்க்க போயிட்டாராம். ராமர் லக்ஷ்மணர் இந்த மிதிலையோட மாட வீதியில் நடந்து வராராம். அவ நடந்து வர்றது எப்படி இருக்கு அப்படின்னா, தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகடல் கமலவண்ண தாழ் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டார் மகதே வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் உள்கொண்ட சமயத்தன்னாள் உருவு கண்டாரையொத்தார் அப்படின்னு சொல்லி இந்த ஜன்னல்லேருந்து பார்க்குறாளாம். யாரா அது ரெண்டு பசங்க நடந்து வரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்க்கறது தோல்னா அந்த தோல்லையே ஸ்டக் ஆகிட்டானா, ஏன்னா தோலே அவ்வளோ அழகாக இருக்கும், மசில்ஸ் எல்லாம் நல்லா அப்படி மெயின்டைன் பண்ணி ஜிம்முக்கெல்லாம் போவானா ராமலட்சுமணன், அதனால் போய் இந்த மசில்லாம் நல்லா ஏற்றி வச்சுட்டு இந்த ஷோல்டர்லாம் நல்லா உருண்டு திரண்ட குஜதண்டமா ராமனுக்கு லக்ஷ்மணனுக்கு. அதனால் ஒருத்தர் தோலை பார்த்தாருன்னா தோலையே பார்த்துட்டு இருக்காளாம், இன்னொருத்தர் தொடுகடல் கமலவண்ண தாழ்கண்ண தாமரை மாதிரி தாமர புஷ்பம் மலர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு சரணம் ராமனுடைய திருவடியை பார்த்தா அந்த திருவடியை விட்டு அடுத்த பாருட்டை பார்க்கறதுக்கே அவளுக்கு முடியல. தாளை பார்த்தா தாளையே பார்த்தாலும் தடக்கை கண்ட ஆரம்பகுதே கையை பார்த்தா கையே தான் பார்க்குறானா. சரி இவ யார் அப்படின்னா, இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஒரு பெருமாண்ட இருந்தாரு அவர் தான் இவரோ அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தாளாம். தயரதன் முதல்வன் என்பார் தாமரை கண்ணன் என்பார் புயலிவன் மேனி என்பார். இவர் யாருன்னா தசரத ராஜகுமாரன் அப்படின்னு சொல்கிறாளே அவரா அப்படிங்கிறா. சில பேர் இல்லை அவர் இல்லை தாமரை கண்ணன் இவர், இவருடைய கண்ணை பாரு போல தாமரை மாதிரி இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்கிறாளாம். புயல் இவன் மேனி என்பார் மேகம் மாதிரி இருக்கு, மேகம் மாதிரி இவனோட திருமேனி இருக்கு அதனால இவன் மேகசியாமணன் அப்படின்னு சில பேர் சொன்னாலாம். சில பேர் பூவையே குருதும் என்பார், மேகம்லாம் இல்லைப்பா மேகம் கொஞ்சம் சில சமயத்தில் வரும் போகும் அப்படி இல்லை, புஷ்பம் எப்படி சுகுமாரமா மெல்லிசா இருக்குமோ அந்த மாதிரி இருக்குவா திருமேனி, இதை போய் மேகத்தோட கம்பேர் பண்ணுறது அது தப்பு அப்படின்னாலாம் இன்னொருத்தர். இன்னொன்று கயல் பொருள் கடவுள் வைகும் கடவுளே காணும் என்பார், நீங்கள் சொன்னது எல்லாமே தப்பு. இவர் யாருன்னா க்ஷீராப்தியில் இவர் படுத்துட்டு இருக்கிறச்சே எந்த மீன்லாம் துள்ளி துள்ளி இவர் எழுந்து பார்க்குமோ அப்போ ஏற்பட்ட பரமாத்மா இவர் விஷ்ணு இவர் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாலாம். அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு சம்பாஷணம் என்ன நடக்கிறதுன்னா, மிதிலையில் இருக்கிறவா என்ன பேசிக்கிறா அப்படின்னா, அயோத்தியாவிலேருந்து மிதிலைக்கு வாக்கப்பட்டவன் ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கா, மிதிலையிலேயே பிறந்து மிதிலையிலேயே வாக்கப்பட்டவன் ஒரு ஸ்திரீ இருக்கா, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு பேரும் என்ன பேர் வைக்கலாம்னா ஷியாமலாவர்த்தி கோமலாவர்த்தி, ரெண்டு பேரும் எப்பயும் பேசிகிட்டே இருப்பாளாம். எங்கள் அயோத்தியா ராஜகுமாரன் எவ்வளோ அழகு தெரியுமோ இல்லையோ அவனை மாதிரி அழகு நீ பார்த்துருக்கவே மாட்டே கோமலம் அப்படின்னு இவன் சொல்கிறான். இவை ஷியாமலாவை பார்த்து என்ன சொல்கிறான்னா, நீ என்ன நீ அயோத்தியாவில் பார்த்துட்டு இங்கே எங்கள் ராஜகுமாரியை பார்த்துருக்கவே இல்லையோ சீதையை, சீதையோட அழகுக்கு எப்பேற்பட்டவன் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அவளோட அழகு அவ்வளோ ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி இந்த கோமலத்துக்கிட்ட ஷியாமலம் சொல்கிறான். இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறச்சே இவாளுக்கு சண்டை வந்துடுது. ஒரு நாள் எங்கள் ராஜகுமாரனையும் நீ பார்த்ததே இல்லை, நானும் எங்கள் ராஜகுமாரன் ராமனையும் பார்த்துருக்கேன் உங்கள் நாட்டு சீத்தையும் பார்த்துருக்கேன், நான் சொல்கிறேன் என்ன நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறான். உடனே இவாளுக்கு ரெண்டு பேரும் இல்லை இல்லை எங்கள் சீத்தை தான் அப்படின்னு சண்டை வந்து பக்கத்து பக்கத்தான் பக்கத்து பக்கத்தாத்தில் இருக்கிறவாளுக்கு தான் சண்டை வரும், அதனால் இந்த சண்டை வந்தது இவா பேசிக்கிறதே கிடையாது. இந்த மாட வீதியில் ராமன் நடந்து வரதை பார்த்துட்டா இந்த ஷியாமலா, ஷியாமலா பார்த்துட்டு ஐயோ இதை முதல்ல நாம் யாருக்கிட்ட சொல்லணும், நம்ம ஆத்துக்கார்ட்டியாக சொல்லணும், இல்லை இல்லை பக்கத்தில் இருக்காளே கோமலம் அவகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஓடுறான் வாத்துக்கு. கோமலம் எங்கள் ஆத்துக்கு நீ வாயன் வெளில வாயன் அப்படிங்கிறான். என்ன இத்தனை நாளாக பேசலை இப்போ கூப்பிட்றாளே அப்படின்னா, எங்கள் ராமர் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னாலாம். ஓடி வந்து ரெண்டு பேரும் ராமனை பார்த்தா ரெண்டு பேரும் ஆச்சரியமாக அந்த அழகில் மயங்கிட்டாலாம். இருந்தாலும் அந்த கோமலம் மிதிலேயே இருக்காளோ போய் அவர் விட்டு அந்த கெத்தை விட்டு கொடுக்கூடாதுங்கிறதுக்காக நம்பியைக்கான நங்கைக்கு ஆயிரம் கண்கள் வேண்டாமோ அப்படின்னு சொல்லி இந்த ஷியாமலா அயோத்தியாவிலேருந்து வாக்கப்பட்டாளே அவன் சொல்கிறான், எங்கள் ராமனை பார்க்கறதுக்கு உங்கள் சீதைக்கு ஆயிரம் கண்ணு வேணும் அப்படின்னு சொன்னானான். இவன் விட்டு கொடுப்பாளான்னு மிதிலையில் இருக்கிறவன், எங்கள் சீதையை பார்க்குறப்பெல்லாம் உங்கள் ராமனுக்கு ஆயிரம் கண்ணு, கொம்பியை காணுந்தோறும் குறிசிற்கும் அன்னதேயாம், உங்கள் ராமனை உங்கள் சீதையை பார்க்கறதுக்கு எங்கள் ராமனுக்கு ஆயிரம் கண்ணு வேணுங்கிறது கிடையாது, எங்கள் சீதையை பார்க்குறப்பெல்லாம் உங்கள் பெருமானுக்கு ஆயிரம் கண்ணு அப்பப்போ வந்து வரணும், அவ்வளோ அழகு எங்கள் சீதைன்னு சொல்லி இவ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. இவ்வளோ ஆச்சரியமான சம்பாஷணைகள் எல்லாம் நடக்கிறது. அதுக்கப்புறம் சபையை கூட்டினர் ஜனகர், அந்த சபையை கூட்டி சுயம்பரம் நடக்கிறது. என்ன சுயம்பரம் அப்படின்னா, பெரிய வில்லு வச்சுட்டு இருக்காராம், நிணாம் சதானி பஞ்சாக வியாதனானாம் மகாத்மனாம் அப்படின்னு சொல்லி அந்த ரத்த அந்த வில்லு வச்சிருக்கிற பொட்டியை இழுத்துன்னு வரத்துக்கே 6000 பேர் இழுத்துன்னு வராலாம் அந்த பொட்டியை, அவ்வளோ பெரிய வில்லு அது, சிவனோட வில்லு அப்படின்னு சொல்லி ஜனகர் ரொம்ப நாளாக அந்த வில்லை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாராம்.
சின்ன வயசுல சீதா பிறந்ததுக்கு அப்புறம் அம்மானேன்னு ஒரு விளையாட்டு பால் இருக்கும் இல்லையா, பால் போட்டு விளையாடுது, குழந்தைங்கள்லாம் விளையாடுற மாதிரி விளையாடினா ஒரு நாள் அந்த பால் அந்த பொட்டிக்கு அடியில் போயிடுது. அந்த பொட்டிக்கு அடியில் போயிடுதுன்னா அந்த பொட்டியை தள்ள முடியும், 6000 பேர் வரணும், அந்த 6000 பேர் வந்தால் தான் தள்ள முடியும் அந்த பொட்டியை, அவ்வளோ வெயிட்டு பொட்டி. ஆனால் இந்த சீட்டை அதை இப்படி கை வச்சாலும் அந்த பொட்டி தானாக நவுந்து எடுத்தான், நவுந்து அது கடியில் இருக்கிற பந்தை எடுத்துட்டு திருப்பி அதே இடத்துக்கு வச்சுட்டாளாம் சீட்டை. இதை ஜனகர் பார்த்துட்டேன், பார்த்த உடனே அப்போயே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த வில்லை தூக்குறவனுக்கு தான் நம்ம பொண்ணை கொடுக்கணும், என் பொண்ணை இவ்வளோ பராக்கிரமசாலியாக இருக்கான்னா அவளுக்கும் மேலே தான் அவன் இருக்கணும் என் மாப்பிள்ளை அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிவிட்டு அந்த வில்லை காமிச்சார். இப்போ ஏற்பட்ட வில்லை வந்து விஸ்வாமித்திரர் சொன்னாராம், ராமா லக்ஷ்மணா நீங்கள் பாருங்கப்பா அப்படின்னு சொன்னாராம். உடனே லக்ஷ்மணர் வந்து கச்சத்தை கொஞ்சம் அப்படி கட்டின்னு முன்னாடி போனாராம். ஒன்றும் இல்லைப்பா நீ போகாத, கதையே மாறிடும் அப்புறம், வத்சாராம தனு பஷ்ய ராமா நீ பாருப்பா அப்படின்னாராம். ராமன் கிட்டக்கு போய் வில்லை பார்த்தாராம். வில்லை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு கோலாகலம் வந்தது, வீர நோல்லியோ க்ஷத்ரிய நோல்லியோ, இந்த வில்லெல்லாம் பார்த்தா வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தா அவன் க்ஷத்ரியாளுக்கு ரொம்ப ஆசை வந்துடும். அப்போ உடனே ராமன் கேட்டாராம், எனக்கு இதை தொட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, தொடட்டுமா அப்படின்னாராம். தொட்டு பார்க்கணும், இதை தூக்கி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு விஸ்வாமித்திரரை கேட்டாராம். ஆட்டம்பா பண்ணுப்பா அப்படின்னாராம். ராமன் அந்த வில்லை எடுத்தாராம். இத்தனை நாளாக எத்தனையோ பேர் எத்தனையோ ராஜாலெலாம் வந்திருக்காளாம், இந்த வில்லை தூக்கிறதுக்கு ஒரு பயிலுக்கு சக்தி கிடையாது, ஆனால் இந்த ராமன் அசால்ட்டாக இந்த வில்லை தூக்கினாராம். தூக்கினா இதை நான் ஏற்றுமா அப்படின்னாராம், ஏற்றுப்பா அப்படின்னாராம். அதை ஏற்றும் போது இந்த நான் அப்படிங்கிறது இந்த வில்லோட மேல் பகுதியில் வச்சு கட்டணும், அப்படி கட்டுறதுக்கு இவர் வேகமாக இழுத்த உடனே இந்த வில்லோட இது முறிஞ்சு போயிடுதான். அந்த முறிஞ்சது கம்பன் வர்ணிக்கரிச்சே எடுத்தது கண்டனர் இட்டுறது கேட்டார் அப்படின்னா, ராமன் வில்லு எடுக்கிறச்சே பார்த்தாலும் உடஞ்சது சத்தம்தான் கேட்டுதான் அவன் பார்க்க முடியல, ஏன்னா அவ்வளோ வேகமாக இருந்ததுதான், எடுத்தது கண்டனர் இட்டுறது கேட்டார் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை வால்மீகி சொல்கிறச்சே, வத்சராம தனுஷ் பஷ்ய இதிராகவம் அப்ரவீதுன்னு சொல்கிற குழந்தை இந்த வில்ல பாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறச்சே, இந்த ஸ்லோகத்தையே பாதியாக உடச்சிருக்கார். வத்சராம தனுஷ் பஷ்யேதி ராகவம் அப்ரவீதுன்னு சொல்லலை, வத்சராம தனுஷ் பஷ்ய இதி ராகவம் அப்ரவீதன், ஏன் அப்படின்னா மேலே வில்லு உடைய போகிறதுங்கிறத வால்மீகி ஸ்லோகத்திலேயே காமிச்சார் அப்படின்னு சொல்லுவா. வில்லு உடஞ்சது, உடனே ஜனகர் மாலை எடுத்துன்னு வந்துட்டேரான். பாப்பா இந்தாப்பா சீதையோட கழுத்தில் போடு, சீதை உன் கழுத்தில் போடுவான்னு உடனே நிறுத்து அப்படின்ட்டாரான் ராமன். இது வந்து அடுத்த அவதாரத்தில் தான் அப்பா அம்மாவை கேட்காம கல்யாணம்லாம், இந்த அவதாரத்தில் அப்பா அம்மா ஒத்துண்டா தான் கல்யாணம் அப்படின்னாராம். பெருமான் சொன்ன உடனே ஜனகர் உடனே தசரதனுக்கு இன்விடேஷன்லாம் அனுப்பிச்சு, இந்த மாதிரி ஆளெல்லாம் சேனையெல்லாம் அனுப்பிச்சு உங்கள் பையன் இந்த மாதிரி இந்த சிவதனுஷை உடைச்சிட்டார், அவருக்கு நான் என் பொண்ணை கொடுக்குறேன், நீங்கள்லாம் வந்தால் மேலே கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். தசரதனும் வர, தசரதன் வந்து உடனே பார்த்தார், ஆஹா இப்பேற்பட்ட பிரபாவமான சந்தோஷம், சீதை கல்யாணம் பண்ணிக்கிறான், ஆட்டம் கல்யாணம் ஆட்டம் அப்படின்னு சொன்னான். அப்புறம் வரப்பிரேஷனம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தில் ஒரு பாகம், இவா யார் அவா யாருன்னு சொல்லி பத்திரிகைலாம் எழுதுகிற, இன்னாருடைய பௌத்திரன், இன்னாருடைய தோஹித்ரன், இன்னாருடைய குமாரன் அப்படின்னு, அந்த மாதிரி இவர் யாரோட தசரத குமாரன், அஜனுடைய பேரன் அப்படின்லாம் இவா பத்திரிகை எழுதுறா. இவா சீதைக்கு வந்து ஜனகருடைய குமாரன் குமாரத்தி அப்படின்னு இவர் இந்த பக்கத்தில் இவா எழுதுறா. கல்யாண பத்திரிகைலாம் அடிச்சிட்டா, அடித்த உடனே அஷ்டவிரதம், அஷ்டவிரதம்னு ஒரு ஒரு விரதம் பண்ணுவாள் கல்யாணத்தில், கல்யாணத்தை விஸ்தாரமாக வர்ணிக்கிறார் வால்மீகி. கல்யாண நாள் அன்னைக்கு வசிஷ்டர் வந்திருக்கார், இவாத்து வாத்தியார் இல்லையோ தசரதராத்து வாத்தியார் வசிஷ்டர், அவர் வந்து கேட்டாராம் ஜனகர்ட்ட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டாராம். ஐயோ சுவாமி, தசரதன் எப்படி உங்களுக்கு சிஷ்யரோ அதே மாதிரி நாங்களும் ஜனகர் நாங்களும் சிஷ்யர் தான் அப்படின்னு சொன்னாராம். சொல்லி காரியங்கள்லாம் ஆரம்பிக்கிறச்சேவே விஸ்வாமித்திரர் சொன்னாராம், உனக்கு சொந்த பொண்ணு ஒருத்தி இருக்கா, சீதைன்றவ யாக பூமியிலேருந்து கிடச்சா, சீதை வந்து ஜனகருக்கு சொந்த பொண்ணு கிடையாது, யாகம் பண்ணுறச்சே அந்த பூமியிலேருந்து கிடச்சவதான் சீதை. ஆனால் அந்த சீதை கிடச்ச உடனே அசரீரி சொல்லிட்டு இனிமேல் இவளை நீ பொண்ணா பாவிக்கணும் அப்படின்னு சொன்னதுலேருந்து பொண்ணா வளர்த்துட்டு வர அவருக்கே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு பேர் ஊர்மிளா அப்படின்னு பேர், அந்த ஊர்மிளையை வந்து நீ லக்ஷ்மணனுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரரே பேசுகிற. இவன் தசர அது ஜனகருக்கு தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் குஷனாபர்னு பேர், அந்த குஷனாபருக்கு ரெண்டு பொண்ணு இருக்கா, அவள் பேர் வந்து மாண்டவி சுதகீர்த்தின்னு ரெண்டு பேர், அவளை பரதன் சத்ருகன்னு ராஜாக்கே ரெண்டு நாலு பசங்க இருக்கா, அவளை கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்ட்டார் ஜனகர். ஜனகர் தம்பியும் வந்தார், அவளும் ஒத்துண்டா. ஒத்துண்டதுக்கப்புறம் கல்யாணம்லாம் ஆரம்பிக்கிறது. கல்யாணத்துக்காக சீதையை ஃபஸ்ட் கிளாஸ் பட்டுக்கொடவை கட்டிட்டு
கூட்டின்னு வராங்க கல்யாண மேடைக்கு. ததசீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம் வித்யுத் பிரபாம் விசாலாட்சியம் ஸ்னிக்த குஞ்சித மூர்த்ததாம். சீதா அந்த சமயத்தில் வரானா எப்படி வரான்றத வால்மீகி வர்ணிக்கிறார். ஃபஸ்ட் கிளாஸ் பட்டுப்புடவை, எப்பேற்பட்ட பட்டுப்புடவைன்னா ஹம்சம் பார்டர் வச்ச பட்டுப்புடவையும். நாமெல்லாம் போய் கேட்குறோமே கடைக்காரர்கிட்ட, அந்த பார்டர் வச்ச புடவை இருக்கா, இந்த இந்த குங்குமப்பூ பார்டர் வச்ச புடவை இருக்கா, தாழம்பூ பார்டர் வச்ச புடவை இருக்கான்னு கேட்குறோமே. அந்த மாதிரி சீதையோட அப்பா ஆற்றுல வாங்கினது ஹம்சம் பார்டர் வச்ச புடவையும். ஹம்சாங்கிதேன க்ஷௌமேன கிஞ்சித் பீதேன சம்மிருதாம் சர்வாபரண பூஷிதையா. என்னென்ன ஆபரணம்லாம் போட்டுக்கணுமோ கல்யாணத்துக்கு எல்லா ஆபரணத்தையும் போட்டுண்டு வரான சீதை. வரச்சேவே எப்படி இருக்குன்னா, இந்த மின்னல் ஃப்ளாஷ் அடிக்கிறது வானத்தில் அப்படி அடித்தா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட தேஜஸோட வரானா சீதை. சீதை வந்து அப்படி வராருன்றத வர்ணிக்கிறார். விசாலாட்சியும் கண்ணு காது வரை நீண்டு இருக்குமா சீதைக்கு, அப்பேற்பட்ட கண்ணழகி. மீனாட்சியும் பேர் வைக்கிறாள், ஏன்னா மீன் மாதிரி இருக்குமா கண்ணு, அதனால மீனாட்சியின் பேர். விசாலாட்சின்னா காது வரை நீண்ட கண்களை உடையவாள்ன்றத, அதனால விசாலாட்சி அப்படிங்கிற. ஸ்னிக்த குஞ்சித மூர்த்ததாம் ஹம்சாங்கிதேன க்ஷௌமேன கிஞ்சித் பீதேன சம்மிருதாம். ஹம்சம் பாட்டர் போட்ட புடவை, புடவை என்ன கலர்னே சொல்லியே அம்மா நீங்கோ அப்படின்னா, புடவை லைட் எல்லோ கலரா, கிஞ்சித் பீதேன சம்மிருதாம் லைட் எல்லோல ஹம்சம் பாட்டர் போட்ட புடவை. இனிமேல் யாரான கல்யாணத்துக்கு ஆற்றுல பொண்ணுக்கு மாட்டு பொண்ணுக்கோ வாங்குறதுன்னா இந்த மாதிரி புடவை வாங்குங்கோ. கிஞ்சித் பீதேன சம்மிருதாம் வாசிதேனோத்தரியேன சுரக்தேன சுசம்மிருதாம். புடவைக்கு மேலே தலப்பு மாதிரி, அந்த தலப்பு என்ன பாடுறதுனா அது ரெட்டு கலர் பாடுறோம். சுரக்தேன சுசம்மிருதம் லைட் ரெட்டு, லைட் எல்லோ லைட் ரெண்டு, ரெண்டுமே லைட் கலர் அண்ணா, சூப்பரான புடவை. அதனால் இந்த புடவையை கட்டின்னு வரான சீதை. இந்த இந்த ஹம்சாங்கிதேன க்ஷௌமேன இந்த ஹம்சம் பாடுற சொன்னாலும் இந்த சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேஷம்னு ஒரு காவியம் பண்ணியிருக்கார். அதுக்கு ஹம்சத்தை தூது அனுப்புகிற அருள்லையோ, அந்த ஹம்சத்தை ஹம்சம் நடக்கிறத பார்த்து சீதை ஞாபகம் வந்துட்டான் பெருமாளுக்கு. ஏன்னா தத்துகூலாங்கமூர்த்தவ் அப்படின்னு சொல்லி இந்த இந்த ஹம்சம் எப்படி நான் இருக்கோ இதே மாதிரி தானே நம்ம கல்யாணத்தில் சீதை கட்டின புடவை இருந்ததே அப்படின்னு சொல்லி சீதையை அந்த இடத்துல ஸ்மரிச்சுக்கிற பெருமான் அப்படின்னு தேசிகன் வர்ணிக்கிறார். சமக்ஷமக்னே சம்ஸ்தாபிய ராகவாபிமுகே ததா. அக்னியெல்லாம் வளர்த்து ஹோமம் பண்ணிட்டு இருக்கா கல்யாணத்துக்கு தேவையான அக்னி ஹோமம். அங்கே அந்த இடத்துக்கு சீதையை அழைச்சின்னு வந்து நிறுத்தினாராம் ஜனகர். அது எப்படி அவள் நின்னா அப்படின்னா, இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துக்கிறதுன்னு நம்ம கல்யாணத்துலலாம் உண்டு. சில பேராத்துல அப்பா மடியில் உட்காந்து வச்சு கல்யாணம் பண்ணுறதுன்னு. பெருமாள் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னா, ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்திரம் சேவிச்சவாளுக்கு தெரியும் பெருமாள் தாயார் எப்படி இருப்பான்னா, பெருமாள் இப்படி நின்றுட்டு இருப்பார், தாயார் ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி நிற்கணும், ஆனால் இப்படி நிற்க மாட்டா, கொஞ்சம் பெருமாளையும் பார்த்துட்டு இருப்பா நம்மளையும் பார்த்துட்டு இருப்பா. எதுக்குன்னா, வர குழந்தை நம்மளோட குழந்தை, அதை பற்றி இந்த பெருமாள்கிட்ட சொல்லி இவர்கிட்ட இந்த அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கிராஸாக நிற்பா. அது ஸ்ரீரங்கத்தில் பங்குனியோத்திரம் சேவிச்சா இது தெரியும். பெருமாள் நேராக நிற்பார், தாயார் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக பெருமாளையும் பார்த்துட்டு இருப்பா நம்மளையும் பார்த்துட்டு இருக்க மாதிரி நிற்பா. அந்த மாதிரி சீதையும் ராமனையும் நிற்க வச்சாராம் ஜனகர். அப்ரவீத் ஜனகோ ராஜா குசல்யானந்த வர்தனம். அதை உடனே ராமன் நிற்கிற ரவியோ நிற்கிற ராமனை பார்த்து சீதையை பக்கத்தில் நிறுத்தி வச்சுட்டு ஜனகர் பேசினாராம். யம் சீதா மம சுதா சகதர்மச்சரீ தவ பிரதீச்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருஹேஸ்வ பாணினா. இவ சீதை என் பொண்ணு, உன் கூட சேர்த்து தர்மாச்சரணம் கிரக காரியங்கள்னா தர்மத்தை எல்லாத்தையும் அனுஷ்டிப்பா, இவ பிரதீச்சா இவளை வாங்கிக்கோ அப்படின்னாராம். பத்ரம் தே, இவளை வாங்கிட்ட உடனே இத்தனை நாள் உன்னை ராமன்னு கூப்பிட்டா இனிமேல் உன்னை ராமபத்ரன்னு கூப்பிட போறாப்பா, உனக்கு இனிமேல் மங்களம்லாம் வந்துடுத்து. பாணி கிருஷ்ணேஸ்வ பாணினா, இவ கையை உன் கையால் வாங்கிக்கோப்பா அப்படின்னாராம். அந்த காலத்தில் இந்த திருமங்கலி தாரணம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, முக்கியமான விஷயம் பாணி கிரகணம்ன்றது தான் முக்கியம். ஏன்னா ஆண்டாள் சொல்றச்சே வாரணமாயிரம் புசகத்தில், கைமேல் என் கை வைத்து பொறிமுகந்தட்ட கணா கண்டேன் தோழினான் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். அதனால இந்த கை பாணி கிரகணம், கையை பிடிச்சிக்கிறது அப்படிங்கறதுதான் கல்யாணத்துல முக்கியமான விஷயம். பதிவிரதா மகாபாகா சாயேவானுகதா சதா. பதிவிரத உன்னோட உன்னோட விஷயத்திலேயே ரொம்ப விரதம் மாதிரி உன்னை பார்த்து பாப்பா மகாபாகா, மகாபாகியமானவள் இவ. சாயேவானு கதாசதா, நீ நடந்தா உன் நிழல் எப்படி பின்னாடி வருமோ அந்த மாதிரி உன்னை பின்தொடர்ந்துட்டே இருப்பாப்பா. இத்யுக்த்வா பிராட்சிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா. இதை சொல்லிட்டு ராமர் கையில் ஜலம் சேர்க்கணும், சேர்த்துட்டு இது சீதையை பிடிச்சிக்கணும், இந்த ஜலத்தை சேர்த்தாரு. இந்த இயம் சீதா மம சுதா அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு சில அர்த்தத்தை பார்ப்போம். இயம் சீதா அப்படின்னா இவ சீதை அப்படின்னு அர்த்தம். ஏன் ராமனுக்கு தெரியாதுன்னு இவ சீதைன்னு
இத்தனை நாள் சீதைன்ற ஒருத்திக்காக தான் இந்த சுயம்பரம் நடக்கிறது. சீதைன்னு ஜனகருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, இதெல்லாம் உலகத்துக்கே தெரியும். கல்யாணம் பண்ண போற கல்யாணத்தன்னைக்கு வந்து யாரான தான் மாப்பிள்ள கிட்ட, மாப்பிள்ள இதுதான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாடனா, இவர் ஏன் சொன்னார் அப்படின்னா, இவ சீதை இத்தனை நாள் நீ இந்த விஸ்வாமித்திர சொன்னார் இல்லையோ, ஜனகர் ஒரு யாகம் பண்றார், அவ பொண்ணுக்கு சுயம்பரம் பண்றாருன்னு சொன்னார் இல்லையோ, அப்போலேருந்தே பெருமாள் சீதை 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 சீதைன்னு சொல்லி மனசுல ஒரு கல்பனை, ஆஹா சீதையை பார்க்க போறோம், சீதைன்ற எப்படி இருப்பாடோ என்னவா இருப்பாடோ அப்படின்னு நினைச்சுட்டே வந்தார். அந்த மாதிரி நீ நினைச்சிட்டு வந்தி அப்போலேருந்து, அப்பேற்பட்ட சீதை இவதாண்டா, இதுதான் சீதை அப்படின்னு காமிச்சாராம். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இயம் சீதா இவ சீதை அப்படின்னு என்ன சொன்ன, எதுக்கு சொன்னார்னா, இந்த கல்யாண மண்டபம்ன்றது நம்மளை மாதிரி வெளி ஹால்லெல்லாம் எடுத்து பண்ணலையாம், அரண்மனையிலேயே கல்யாண மண்டபம் மாதிரி தூணெல்லாம் இருக்கு, அந்த தூண்லெல்லாம் ரத்னங்கள்லாம் பொறிச்சிருக்கான் அந்த தூணில். இப்போ நம்ம இங்கே கோயிலெல்லாம் தூண் இருக்கேன், இந்த தூண் மாதிரியே ஜனகருடைய அரண்மனையில் தூண் இருக்கு கல்யாண மண்டபத்தில். கல்யாண மண்டபம்னா அவள் அரண்மனையே கல்யாண மண்டபம், அந்த கல்யாண மண்டபத்தில் தூணெல்லாம் ரத்னத்திலேயே பிடிச்சிருக்காளாம். அந்த ரத்னத்தில் சீதையோட பிம்பம் பிரதிபிம்பிக்கிறது, அதாவது கண்ணாடி இல்லை நம்ம முகம் பார்த்தோம்னா நம்மளுக்கே அந்த இது தெரியுமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு ரத்னத்திலையும் சீதையோட முகம்லாம் தெரியறதான். ராமன் வந்து இந்த சீதையை பார்க்காம அப்படி இந்த ரத்னத்தையே இந்த ஸ்தம்பத்தையே பார்த்துட்டுருக்கார், தூணையே பார்த்துட்டுருக்கார், அதில் நிறைய சீதை தெரிகிறாளே அப்படின்னு அவர் ராமனை தொட்டு ஜனகர் இதுதான்ப்பா சீதை, அந்த சீதையெல்லாம் பார்க்காத, இதுதான் ஒரிஜினல் சீதை அப்படின்னு சொன்னாராம். இயம் சீதான்னு சொல்லிட்டு மம சுத்தா என் பொண்ணு அப்படின்னாராம். என் பொண்ணுன்னு எதுக்கு சொல்லணும், கல்யாணத்தில் போய் முதல்ல சொன்னதுக்கு புரிஞ்சு போயிடுது, இயம் சீதான்னு சொன்னதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு போச்சு. என் பொண்ணுன்னு யாரான சொல்லுவாடா, அப்பா வந்து கல்யாணத்தில் திருப்பி மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே என் பொண்ணு தான் அப்படின்னு மாமனார் சொன்னார்னா அழகாக இருக்கு. அந்த மாதிரி எப்போ ஜனகர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜனகர்ன்றவர் கர்மயோகி, அவ எப்படின்னா தன் என்னோட யான் எனது என்பது ஒன்று இல்லைன்னு இருப்பாளன். என் நான் ஒருத்தன், நான்ன்றவன் எனக்கானவன் கிடையாது, பகவானுக்கானவன். என்னோட வஸ்துன்னு எதுவுமே கிடையாது, இந்த புஸ்தகம் இந்த மைக்கு இந்த செல்போன் என்னோட பேகு எதுவுமே, என்னோட வீடு அப்படின்னு எனதுன்னு ஒன்று இருக்க மாட்டாளாம். அப்பேற்பட்டவர் ஜனகர். அப்பேற்பட்ட ஜனகருக்கு கூட தான் அபிமானப்படுறதுக்கு ஒரு ஒரு இடம் உண்டான், அது யாருன்னா சீதையன். அதனாலதான் மமசுத்தா என் பொண்ணு அப்படின்னு சொன்னாராம். இன்னொன்று சொல்கிறச்சே, இயம் சீதான்னு சொல்லி முடித்த உடனே ஜனகருக்கு தோணித்தான், வெறும் சீதைன்னு சொல்லிட்டோமே, ஆனால் நம்மளுக்கு பெருமாள் ஓம் பொண்ணான்னு எனக்கு தெரியாதுன்னு இவன் சீதைன்னு கேட்டுற போகிறாருன்னு சொல்லி, இல்லை இல்லை அன்னைக்கு யாக பூமியில் இவள் கிடச்சா, கிடச்ச உடனே எனக்கு அசரீரி வாக்கு கேட்டுது, இனிமேல் இவளை ஓம் பொண்ணு மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ நம்ம இனிமேல் ராமர்கிட்ட தைரியமாக சொல்லலாம், இவள் ஏன் பொண்ணு மமசுத்தா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றதுனால சொன்னாராம். சகதர்ம சரியந்தவை உன் கூட எல்லா தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணுவா, என்ன தர்மம் அப்படின்னா, நீ சாயங்காலம் அக்னிஹோத்திரம் பண்ணுறச்சே உன் பக்கத்தில் வந்து உன் மனைவியாக நின்று பாப்பா, நீ தர்மம் பண்ணன்னா அவளும் தர்மம் பண்ணுவா, நீ சரணாகதாவளை ரட்சணம் பண்ணால் அவளும் சரணாகதாவளை ரட்சணம் பண்ணுவா, நீ சகிருதேவ பிரபன்னாயன்னு சொல்லி உன் காலில் வந்து விழுந்தாலும் நீ காப்பாற்றுவ. ஆனால் சீதை அப்படி கிடையாது, எல்லா அவளுக்கு நிகிரகம் அப்படிங்கிறதே அனுகிரகம் ஈம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொல்லி தாயாருக்கு ஒரு விஷயம் தெரியாதான், என்னது எல்லாம் தெரிஞ்சவாதான் பெருமாள் தாயார்ன்றவா, ஒரு விஷயம் தெரியாது தாயாருக்கு அப்படிங்கிறன்னா, ஒரு விஷயம் தெரியாதான் தாயாருக்கு என்னதுன்னா, தண்டிப்பது அப்படிங்கிறது தெரியவே தெரியாதான். என்னதான் நம்ம தப்பு பண்ணாலும் தாயார் தண்டிக்கிறதுங்கிறது கிடையவே கிடையாது. அம்மா நம்ம மாத்து நம்மளுக்கெல்லாம் அம்மா இருக்காளே, அவளே நம்ம தப்பு பண்ணா அடிக்க மாட்டா திட்ட மாட்டா. அப்போ சர்வேஸ்வரி லோக மாதா ஜெகன் மாதாவா இருக்கிறவ வந்து தண்டிப்பாளன்னு, அந்த அம்மாவை பார்த்துதான் நம்ம மாத்துல இருக்கிற அம்மாக்கள் எல்லாமே இந்த சுபாவம் வந்தது. அப்படிங்கிறப்போ இந்த சகதர்ம சரியந்தவன்னு நீ வந்து உன் காலில் விழுந்தாதான் ரட்சிப்ப. எப்பேற்பட்ட ராவணன் அவளை ஐசிட்டு போய் 10 மாச காலம் சிறைவாசம் மாதிரி அசோகவனத்தில் வச்சுட்டு இருந்தாலும் அவளை கூட இவன் அனுகிரகந்தாம்பா பண்ணுவா அப்படின்னு சொல்லி சகதர்ம சரியந்தவ அர்த்தம் சொல்கிற இந்த இயம் சீதா ஸ்லோகத்துக்கு 108 அர்த்தம் எழுதியிருக்கா பெரியவா. திருக்குழந்தை ஆண்டவன் முன்னாடி இருந்த பெரியாண்டவன் சுவாமி இயம் சீதா ஸ்லோகார்த்தகா அப்படின்னு சொல்லி எழுதினார். சுண்டப்பாளையம் ராமபத்ராச்சார சுவாமி புஸ்தகமாக போட்டிருக்கேன், இந்த புஸ்தகம் இப்போ கிடைக்கிறது இல்லை, அது வந்து நம்ம தலையெழுத்து அது ஒன்று. அப்புறம் இப்படி ராமர் கல்யாணம் சீதா கல்யாணம் இதுக்கப்புறம் பத்ரம் தேவங்களுக்கு மங்களம் உண்டாட்டம்னு ஏன் சொன்னார்னா, இந்த ராமன் சீதையை சேர்த்து வச்சு ஜனகரை பார்த்த உடனே ஜனகரோட கண் திருஷ்டி பட்டுட போகிறதுங்கிறதுக்காக உங்களுக்கு மங்களாசாசனம் பல்லாண்டு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ணுற ராமர் கல்யாணம் ஆச்சு. சீதா கல்யாணம்ன்றது நடந்து முடிஞ்சது. கையோட ஜனகர் சொன்னாராம், லக்ஷ்மணா சீக்கிரம் போப்பா, நீ போய் ஊர்மிளையோட கையை பிடிச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணரை பார்த்து சொன்னாராம். அப்புறம் பரதனை சொன்னாராம்,
பரதனை பார்த்து ஜனகரோட தம்பி சொன்னார், இந்த மாதிரி நீ போய் ஓம் மனைவியோட கையை பிடிச்சிக்கோப்பா, மாண்டவி அப்படிங்கிற என் பொண்ணோட கையை பிடிச்சிக்கோப்பா, கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னாரான். அதுக்கப்புறம் சத்ருகனனை பார்த்து ஜனகரோட தம்பி சொன்னார், என் பொண்ணு ஸ்ருதகீர்த்தின்னு இன்னொருத்தி இருக்காளே, அவளையும் நீ கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லி நாலு பேருக்கும் ஒரே நாளில் கல்யாணம் ஆச்சு. பங்குனி உத்திரம், அதனால தான் பங்குனி உத்திரத்துக்கு சேர்த்தி சேவன்னு சொல்லி கல்யாண உற்சவம் பண்ணி சீதா கல்யாணமான மாதிரி ரங்கநாதனுக்கு ரங்கநாயக் தாயாருக்கும் கல்யாணம் ஆறுது. இப்போ ஏற்பட்ட சீதா கல்யாணம் இன்னைக்கு ஆச்சு. சீதா கல்யாணம் ஆனவுடனே விஸ்வாமித்திரர் வந்து கிளம்புறேன்னு நேரம், ஜனகர்ட்டையும் விசாரதர்ட்டையும், எங்கே கிளம்புறாரு அப்படின்னா, என் வேலை வந்த வேலை முடிஞ்சு போச்சு, பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வச்சுட்டேன், இனிமேல் இந்த சேர்த்து வச்சவாளை போய் தியானம் பண்ண போகிறேன், சேர்ந்து இருக்கிற திவ்ய தம்பதியாக இருக்கிற பெருமாள் தாயாரை தியானம் பண்ண போகிறேன், இனிமேல் எனக்கு காரியம் கிடையாது அப்படின்னு கிளம்புறேன், ஹிமாலய பர்வதத்துக்கு போகிறேன், அங்கே போய் தபஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி போயிட்டார். அதுக்கப்புறம் பட்டாபிஷேக பரியந்தம் விஸ்வாமித்திரருங்கிற பேரே ராமாயணத்தில் வரல. இந்த ரெண்டு பேரை சேர்த்து வச்சோம், திரும்பி வா பிரிய போகிறா, அந்த பிரியறதுங்கிறது என்னதான் அபிநயம் நாட்டகமாக இருந்தாலும் அதை நாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ராமன் சீதை சேர்ந்திருக்கிற ராமன் சீதை திவ்ய தம்பதியை சேவிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். அப்புறம் இவாள்லாம் எத்தனை நாள் கல்யாணம் ஆகி அங்கே மாமனாராத்திலே இருக்கிறது, அயோத்தியாவுக்கு வரணுமோ இல்லையோ, அயோத்தியாவுக்கு வந்தாலும் வர வழியிலேயே கெட்ட சகுனங்கள் நல்ல சகுனங்கள் சேர்ந்து சேர்ந்து இருந்துதான். என்னடா இதுன்னு தசரதர் வசிஷ்டரை பார்த்து கேட்டாராம், ஐயோ இது வந்து ஒரு கெட்ட சகுனம் வரப்போகிறது, ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகிறது, ஆனால் அது நடக்க போகிறது டக்குன்னு நல்ல விஷயமா மாறி நல்ல விஷயமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொன்னாராம். என்ன அப்படின்னு சொன்னால், பரசுராமர் வந்தாராம், பரசுராமருடைய நடையிலேயே பூமி அதிர்றாமர், அகம்பயன் அகம்பயன்னில மேதினின் அப்படின்னு சொல்லி பூமியே நடுங்கிறதான். அவர் நடக்கிற வேகத்துக்கு கண்ணில் தீ பொறி, அவரை பார்க்கறதுக்கே அக்னி நடந்து வந்தா, அக்னி தேவன் எப்படி நடந்து வந்தா எப்படி இருப்பானோ அந்த மாதிரி வந்தாராம். பரசுராமர் வந்து க்ஷத்ரியால வதம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு விரதம் வச்சுட்டு இருந்தார். ஏன்னா அவள் அப்பாவை வந்து கார்த்தவீரியார்ஜுனன் அப்படிங்கிற ராஜா அவள் அப்பாவை கொண்டுட்டான், பரசுராமரோட அப்பாவை. அப்போ உடனே ஜாமதக்னின்னு பரசுராமரோட அப்பா அந்த அவள் அப்பாவை கொண்டுட்டான் அப்படின்ன உடனே இவாளோட தலைமுறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கார்த்தவீரியார்ஜுனன்லேருந்து 21 தலைமுறையை பரசுராமர் வெட்டி கொண்டார். ஏன்னா அவள்லாம் பிராமணாளுக்கு எதிர்க்க தப்பான ராஜாவாக இருந்தார்ன்றதுனால 21 தலைமுறை ராஜாக்களை கொண்டுட்டே வந்தாராம் பரசுராமர். ஐயோ இவர் க்ஷத்ரியாவை கொள்றவராச்சே அப்படின்னு சொல்லி, தசரதனும் க்ஷத்ரியனாச்சே, அதனால நம்ம பையனையும் நம்மளையும் எதாவது பண்ணிட போகிறோம், இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காலில் போன உடனே பரசுராமர் காலில் விழுந்துட்டாராம். சுவாமி நீர் தான் என் பையனுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயுவேன் வந்துட்டுருக்கான், அவனை நீர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி, என் குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது, அவனை நீர் தான் காப்பாற்றணும்னு சொல்லி காலில் போய் விழுந்தாராம் தசரதன். பரசுராமர் இவரை மதிக்கவே இல்லையா, உன்கிட்ட எனக்கு பேச்சே கிடையாது, எங்கே ராமன், ராமன் வர சொல்லு அப்படின்னாராம். ராமன் இறங்கி வந்தார், இறங்கி வந்து பரசுராமரை சேவித்தார், சேவித்து அபிவாதனம் பண்ணார். உடனே என்னவோ நீ சிவதனுஷை எடுத்து முறிச்சிட்டியாமே, நீ சிவதனுஷை முறிச்ச சட்டம் எனக்கு கேட்டுது, நான் கேரளாவில் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ மிதிலையில் நேபாளில் உடைச்சது எனக்கு கேரளாவில் கேட்டுது, அதனால நான் இங்கே கிளம்பி வந்தேன் உன்னை பார்த்துட்டு போகலான்னு. என்ன நீ சிவதனுஷை முறிச்சிட்டா நீ பெரிய ஆளா, என் கையில் இருக்கு விஷ்ணு தனுஷு இருக்கு, இந்த இதை நீ வாங்கி முறிச்சு காட்டி பார்ப்போம் அப்படின்னாராம். உடனே அதை கையில் வாங்கிட்டாராம் பெருமாள், வாங்கிட்டு இதுலேருந்து அஸ்திரம் போடுறேன், அஸ்திரம் போட்டு உன் கை காலை உடச்சிட்டுமா அப்படின்னு பரசுராமரை கேட்டாராம் பெருமாள். அதெல்லாம் பண்ணாத, நான் ஏதோ இந்த ஊரில் நடந்துட்டு இருக்கேன், இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னா ராத்திரி விடியறதுக்கு அதாவது இருட்டுறதுக்குள்ளே நான் கேரளாவுக்கு போயானோ, அப்படி நான் வரம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பரசுராமர் சொன்னாராம். அப்போ ராம பானம் வீணாகக்கூடாது, நான் பானத்தை வச்சு செட் பண்ணிட்டேன், என்னத்தை பண்ணலாம் அப்படின்னா பரசுராமர் சொன்னாராம், என்னோடய புண்ணிய பாபத்தை எல்லாம் அழிச்சிடுது அப்படின்னாராம். புண்ணிய பாபங்கிறது கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை அம்பால் எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்குலாம் ஒரு கேள்வி வரும். ஆனால் ராமனால் அந்த புண்ணிய பாபத்தை கூட அடிக்க முடியுமா, அவ்வளோ வில்லில் சிறந்த வில்லாளி ராமன்றது தெரியுது. இது தெரிஞ்சு அவர் அந்த புண்ணிய பாபத்தெல்லாம் அடித்தாராம். அடித்த உடனே பரசுராமன் சொல்லிட்டார், அக்ஷயம் முதுகந்தாரம் ஜானாமித்வாம் சுரோத்தமம், நீ தான்ப்பா ஹயக்ரீவன், நீ பகவான் நாராயணன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் வந்ததே இவர் பரசுராமர் வந்த விஷயமே வேற, ஏன்னா அதை வால்மீகி சொல்லலை. இருந்தாலும் என்ன கதைன்னா, பரசுராமனும் பெருமாளுடைய அவதாரம், ராமனும் பெருமாளுடைய அவதாரம், ஆனால் அவதாரத்திலே டிஃப்ரென்ஸ் உண்டு. ராமன் சாட்சாத் அவதாரம், சாட்சாத் அவதாரம்னு ஒன்று, ஆவேஷ அவதாரம்னு ஒன்று. ஆவேஷ அவதாரம்னா பெருமாளுடைய கோபம் சக்தி இதெல்லாம் ஆவேசப்படுத்தி ஒருத்தர்கிட்ட அவதாரம் பண்ணுவார், அந்த காரியம் முடிஞ்சிருந்துன்னா அவர் சாதாரண தபஸ்வியாக தான் ஆயிடுவார்.
பரசுராமனுடைய அவதாரம் எதுக்குன்னா இந்த க்ஷத்ரியாலெல்லாம் அழிக்கிறதுக்காக, தப்பான க்ஷத்ரியாலை அழிக்கிறதுக்கு. அந்த காரியம் முடிஞ்சு போச்சு, அந்த ஆவேச அவதாரம் முடிஞ்சு போச்சு, அந்த அவதாரத்தோட பிரயோஜனம். அப்போ முடியறச்சே இன்னொரு அவதாரம் வந்திருக்காரு ராமன், அவர்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பரசுராமர் வந்தார். பரசுராமர் வந்து இது சொல்லிட்டு நீ இந்தாம்பா பெருமாள் அப்படிங்கிறது சொல்லிட்டு போனான். சொல்லிட்டு போனோடனே தசரதர் அப்போ மூர்ச்சையாய் உழுந்தவர் தான். பரசுராமர் வந்து ராமனை பார்க்கணும்னு கேட்டோடனே மூர்ச்சையாய் உழுந்தவர். அப்போ அவருக்கு படுத்துட்டே இருக்காராம் நினைவே இல்லாமல். அப்புறம் திருப்பி வசிஷ்டர்லாம் எழுப்பினாராம் பரசுராமர்லாம் திருப்பி கேரளாக்கே போயிட்டார். நீ இன்னும் மூர்ச்சிகளையே எழுந்துடும் அப்படின்னு சொல்லி எழுப்பி திருப்பி அயோத்தியா கூட்டின்னு போனான். பிரியாத்து சீதா ராமஸ்ய தாரா பித்ருகிதா இதி, ராமன் சீதை நாம் நமக்கெல்லாம் ஆதர்சமான முன்னோடியான குடும்பத்தை நடத்தி காமிச்சாலும் அயோத்தியாவில் 12 வருஷம் அங்கே பெருமாளும் சீதையும் ராமனும் சீதையும் நாமெல்லாம் எப்படி வாழ்க்கை வாழணும், தம்பதிகள் கணவன் மனைவி எப்படி இருக்கணும்ங்கிறத 12 வருஷம் அயோத்தியாவில் இருந்து நம்மளுக்காக வாழ்த்து காமிச்சாலும். பெருமாளுக்கு சீதை மேலே ரொம்ப லவ் ஜாஸ்தி, பிரியம் ஜாஸ்தியாக. ஏன் அப்படின்னா அப்பா பண்ணி வச்ச கல்யாணம், அதனால் மாட்டு அதாவது மனைவி மேலே ரொம்ப பிரீத்தி ஜாஸ்தியான். என்ன சுவாமி இவர் வில்லு குறித்து தான் கல்யாணம் பண்ணிட்டார், அப்பா வந்து அப்பா பார்த்து வச்சதுனால பிரீத்தி அப்படிங்கிறார கதை புதுசாக ராமாயணம் சொல்கிறாரான்னு கேட்காதீங்கோ. இது ஏன் அப்படி சொன்னார் ராமன் அப்படின்னா, என்ன தான் இவர் வில்லை குறித்து சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அப்பாவோட அக்செப்டன்ஸோடு தான் இந்த கல்யாணம் நடந்தது. இப்போ தசரதர் வந்து இல்லைப்பா இந்த பொண்ணெல்லாம் இல்லை நான் உனக்கு வேறு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன்னா தசரதனோடையே ராமன் கிளம்பி வந்திருப்பேன். அதனால் அப்பாவோட அக்செப்டன்ஸோடு நடந்த கல்யாணமா இந்த இந்த காலத்தில் மாதிரி இல்லாமல் அப்பாக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது அந்த காலத்தில் இல்லை, அப்பா பண்ணி வச்ச கல்யாணம் அப்படிங்கிறதுனால சீதை மேலே ரொம்ப பிரியமா பெருமாளுக்கு அப்படியே தான் இருந்தாள். அவிஞ்ஞாயம் துஷ்சந்தம்னு சொல்லி அப்பாவுக்கு தெரியாத நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இந்த அவதாரத்தில், அடுத்த அவதாரத்தில் மேபி இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த அவதாரத்தில் ஒழுங்காக இருந்துடணும் அப்படிங்கிறதுனால பெருமாள் சீதையை கல்யாணம் பண்ணிட்டு ஆச்சரியமாக குடும்ப தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணன்றதோட இன்னைக்கு சீதா கல்யாணம்ன்ற கட்டத்தோடு இன்னைக்கு ராமாயண பிரவசனம் குசலவாள் தானம் பண்ணி முடிச்சிருக்கா. நாளைக்கு அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டத்தில் முதல் 2 சர்க்கத்தில் ராமனுக்கு என்னென்ன கல்யாண குணங்கள் இருந்தது அப்படிங்கிறத விஸ்தாரமாக வால்மீகி வர்ணிக்கிறார். முதல் சர்க்கத்தில் தானே என்னென்ன குணங்கள் ராமனுக்கு இருந்ததுன்னு சொல்கிறார். அடுத்த 2வது சர்க்கத்தில் அயோத்தியா மக்கள் வாயால் ராமனுக்கு என்னென்ன கல்யாண குணங்கள் இருந்து தான் சொல்லிட்டா இவர் ரிஷி இவர் வந்து காசு வாங்கிட்டார்னு யாராவது சொல்லிடுவா அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அயோத்தியா மக்களே இவரை எப்படி கொண்டாடினா ராமன்கிட்ட என்னென்ன கல்யாண குணங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னான். இத்தனை நேரம் ராமனை பற்றி பேசிட்டு இருந்தோம், ராமனுக்கு இவ்வளோ கல்யாண குணங்கள் இருந்ததுன்னு பாலகாண்டத்தில் சொல்லவே இல்லை, அயோத்தியா காண்டத்தில் தான் சொல்கிறார். ஏன் அப்படின்னா இத்தனை நேரம் பெருமாள் பாதியாக இருந்தாராம், சீதை வந்து சேர்ந்தால் தான் பெருமாளுக்கே ஒரு பூர்ணத்துவம். எப்படி வந்து ஆத்மாமி வந்தால் தான் மாமா அழகாக இருக்காருன்ற மாதிரி சொல்லுவாள் இல்லையோ, தம்பதியாக இருந்தால் தான் அவள் அழகாக இருக்காருன்ற மாதிரி. அதனால் நீங்கள்லாம் நாளைக்கு உங்கள் ஆத்மாமாவெல்லாம் கூட்டின்னு வரணுன்றதுக்கு விட்டு போடுறேன் நான், அதனால் நாளைக்கு கூட்டின்னு வரணும். அதனால் பெருமாள் சீதையோடு சேர்ந்த பெருமாளுக்கு தான் இவ்வளோ கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால முதல் 2 சர்க்கம் கல்யாணம் ஆகி பெருமாள் வந்திருக்கார், குடும்பத்தை நடத்தினார், அந்த பெருமாளுக்கு தான் இவ்வளோ கல்யாண குணம் அப்படின்னு சொல்லி வால்மீகி முதல் 2 சர்க்கத்தில் ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். நாளைக்கு குசலவாள் அயோத்தியா காண்டத்தை காணம் பண்ணுவா. கவிதா கிருஷ்ணசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த நமோ நமஹ.